فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وبارك وسلم وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين وقال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو لم نأتي ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமிக்க உலமா பெருமக்களே பெரியோர்களே சகோதரர்களே இந்த உலகத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் சில நிபந்தனைகள் இருக்கின்றன அந்த நிபந்தனைகளை பேணினால் மட்டுமே அந்த வேலையை சரியாக செய்ய முடியும் அந்த வேலையின் மூலமாக சரியான விளைவுகளை எதிர்பார்க்க முடியும் நிபந்தனைகள் விடுபட்டு போனால் வேலையும் சரியாக நடக்காது வேலையை கொண்டு என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுவும் நடக்காது அதுபோல நபிமார்களுடைய வேலை ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க மே இஸ் காம் கு காரே நுபுவத் யகீன் கற்கே கர்த்தாகும் நான் இந்த வேலையை நபிமார்களுடைய வேலை என்பதாக யகீனோடு செய்கிறேன் என்று சொல்லுவார்கள் நம்மளும் அந்த யகீனோடு செய்வோமா இன்ஷா அல்லாஹ் இந்த வேலை மன்சூஸ் குரானிலே சொல்லப்பட்ட வேலை இந்த வேலை மஸ்னூன் ஹதீஸிலே சொல்லப்பட்ட வேலை இந்த வேலை இருக்கிறதே சஹாபாக்களுடைய சீரத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட வேலை இந்த வேலையினுடைய எந்த ஒரு அடிப்படையும் குரானில இல்லாமலேயோ ஹதீஸ்களில் இல்லாமலேயோ சஹாபாக்களுடைய சொல் செயல்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லாமலேயோ எந்த ஒரு அடிப்படை வேலையும் இல்லை இந்த வேலையினுடைய அத்துணையுமும் மன்சூஸ் ஹதரத் மௌலானா உபைதுல்லா சாப் பல்யாவி ரஹமத்துல்லாலே சொல்லுவாங்க என் மனம் நாடுகிறது என் மனம் நாடுகிறது குரானுடைய ஒவ்வொரு ஆயத்திலிருந்தும் தாவத்தை சொல்லுவதற்கு ஏனென்றால் குரான் என்பது தாவத்துடைய மைதானத்தில் தாவத்துடைய வேலையை செய்து செய்து மக்களிடத்தில் அதற்கான திறமைகளை மக்களிடத்தில் அதற்கான சக்திகளை உண்டாக்கிய பிறகுதான் அல்லாஹ் ஒவ்வொரு அஹ்காம்களாக இறக்கிக் கொண்டே இருந்தான் ஆக மொத்தம் குரான் என்பது தாவத்துடையது குரானுடைய 6666 ஆயத்துகளும் தாவத்தை சொல்லக்கூடியது ஆனால் கைசேதம் என்னவென்றால் மக்களிடத்தில் அவ்வளவு தெளிவில்லை நான் சொன்னால் அவங்க எடுப்பாங்களான்னு தெரியாது என்று உபைதுல்லா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க அதனால முதல் விஷயம் இந்த வேலையில நமக்கு யக்கீன் வர வேண்டும் இது யாருடைய வேலை சொல்லுங்க நபிமார்களுடைய வேலை இது நிசாமுத்தீனுடைய வேலை இல்லை இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வேலை இல்லை யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி வேலை இல்லை சாத் மௌலானாவுடைய வேலை இல்லை யாருடைய வேலை நபிமார்களுடைய வேலை கர்னே அவ்வல் கா ஹீரா ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க கர்னே அவ்வல் கா ஹீரா முதல் நூற்றாண்டினுடைய வைரம் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மட்டும் இந்த வேலை இல்லை என்றால் இன்னைக்கு மட்டும் இந்த வேலை நடத்தப்படவில்லை என்றால் இந்த வேலை உம்மத்தில் உருவாகாவிட்டால் இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமை என்னவாக இருக்கும் தாவத்துடைய வேலை விடுபடும் பொழுது இருத்திதாதுடைய சூழ்நிலை ஏற்படும் ஆக நான் சொல்ல வந்தது இந்த வேலையில சில நிபந்தனைகள் இருக்கிறது
அந்த நிபந்தனைகளோடு நாம் செல்வோமேயானால் இந்த வேலை சரியான முறையில் நடக்கும். இந்த வேலையை கொண்டு என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அது உம்மத்தில் வரும். இல்லையானால் நாம்கே வாஸ்தே என்று சொல்லுகிற போல பெயருக்காக ஏதோ சும்மாங்க வேலை நடக்குது ஜமாத் போகுது அப்படின்னு சொல்லிடுவோம். அதற்காக வேண்டி நமக்கு பெரியார்கள் சொல்றாங்க சில நிபந்தனைகள். அதுல மிக அடிப்படையானது சபரும் தக்குவாவும். மிக அடிப்படையான ரெண்டு நிபந்தனைகள் சபர் தக்குவா. இந்த ரெண்டோடு தான் இந்த வேலையில நாம் பயணிக்க முடியும். எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்துல வந்தாங்களோ, ஆதம் அலி இஸ்லாத்திலிருந்து நூஹ் அலி இஸ்லாத்திலிருந்து ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வரைக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்தான். ஒன்னு சபரு, இன்னொன்னு தக்குவா. சபர் என்றால் பொறுமை, தக்குவா என்றால் அல்லாஹ்வை பயப்படுறது. சபர் என்றால் சகிப்பு தன்மையோடு இருப்பது, தக்குவா என்றால் அல்லாஹ்வை பயந்து ஹராம்களை விடுவது, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் அல்லாதவைகளை விடுவது. இது தக்குவான்னு பேரு. இந்த இரண்டு நிபந்தனைகள் இருந்தால் இந்த வேலை சரியாக நடக்கும். இந்த வேலையின் மூலமாக சரியான வெளிப்பாடுகள் ஏற்படும். ஹதரத் யூசுப் அலி இஸ்லாத்துடைய வாழ்க்கை எல்லா நபிமார்களையும் சொல்லியிருக்கிறான். குறிப்பாக யூசுப் அலி இஸ்லாத்துடைய வாழ்க்கை எல்லாம் சொல்றான். அவர்கள் பிறந்தது முதல் அவங்களுக்கு கனவு பார்த்ததிலிருந்து பிறகு கடைசியாக அவர்கள் அமைச்சராகிற வரை, அவர்களுக்கு அல்லாஹ் பதவி கொடுக்கிற வரை முழு வாழ்க்கையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த முழு வாழ்க்கையிலும் யூசுப் அலி இஸ்லாம் சந்தித்தராத பிரச்சனை இல்லை, அவர்கள் பார்க்காத கஷ்டம் இல்லை, அவர்கள் பார்க்காத பொறாமை இல்லை, அவர்கள் பார்க்காத அடிமைத்தனம் இல்லை, அவர்கள் பார்க்காத கேவலம் இல்லை. எல்லா கேவலங்களையும் பார்த்தாங்க, எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வந்தாங்க, எல்லா சிரமங்களையும் சகித்து கொண்டாங்க, எல்லா பொறாமைகளையும் கடந்து வந்தாங்க. சொந்த வீட்டில் பொறாம, சொந்த சகோதரர்கள் தூக்கி கிணத்துல போட்டாங்க. உயிரோடு இருக்க ஒரு மனிதனுக்கு கடைசி பட்ச உரிமை என்னன்னா, நான் இந்த உலகத்துல உரிமையானவன், நான் இந்த உலகத்துல சுதந்திரமானவன் என்று சொல்வதுதான் கடைசி பட்ச உரிமையாக இருக்க முடியும். அந்த உரிமை கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுக்கப்பட்டது. நீ சுதந்திரமானவன் அல்ல, நீ அடிமை, அடிமையாக விற்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, நல்ல அகலாக்கோடு நல்ல குணங்களோடு வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடக்கிறது. அந்த விஷயத்திலிருந்து தற்காத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹால் அவர்களை பாதுகாத்தான். அவர்களுக்கு அழகிய குணத்தையும் கொடுத்த அல்லாஹ் தக்குவாவையும் கொடுத்திருந்தான். அவர்களுக்கு சிரமங்களின் போது சபரையும் கொடுத்திருந்தான். கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு முடிகிற இடத்துல அல்லாஹ் சொல்றான், இது யூசுப்புக்கு மட்டுமல்ல, கயாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மூமின்களே, உம்மத்தே முஹம்மதியாவே, இந்த வேலை செய்கிறவர்களே, தாவத்துடைய வேலை செய்கிறவர்களே, தாவத்துடைய வேலையின் பொறுப்பாளர்களே, நீங்கள் இந்த வேலை செய்கின்ற பொழுது இதே சபரையும் இதே தக்குவாவையும் நீங்கள் கடைபிடிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு சிரமங்கள் வரும், உங்களுக்கு துன்பங்கள் வரும், உங்களுக்கு துயரங்கள் வரும், உங்களுக்கு இன்னல்கள் வரும், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு தடைக்கற்கள் வரும், ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் தக்வாவோடும் நீங்கள் சபரோடும் இருப்பீர்களேயானால் உங்களுடைய அஜரை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை துன்யாவிலும் குறைவில்லாமல் கொடுப்பேன், ஆகிரத்தில நிரந்தரமான ஆகிரத்தில நீங்கள் சந்தோஷப்படுகிற அளவிற்கு, நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதை தாண்டி நான் ஆகிரத்திலும் கொடுப்பேன் என்கிறார். கனவான்களை பெரியோர்கள் சோதர்களே, எனவே சபரும் தக்குவாவும் ரொம்ப முக்கியம். இதுல தக்குவாங்கிறது அல்லாவை பயப்படுறது, அல்லாவுக்கு நமக்கு மத்தியில் தாழ்வு ஏற்படுத்துறது, அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில் தாழ்வுக்கு ஏற்பட்டதன் காரணமாக பாவங்களில் இருந்து விலகிறது, பாவங்கள் செய்யாமல் இருக்கிறது. இன்னைக்கு பாவங்கள் மிகைத்து போய்விட்டது. பாவங்களுடைய சூழ்நிலைகள் எங்கு பார்த்தாலும் பாவத்துடைய சூழ்நிலை, நமக்கு நம்மளுடைய பாக்கெட்லேயே பாவத்துடைய சூழ்நிலை, நாமளே கையில் வைத்து அலைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. சும்மாவது பாவத்தை பார்க்கிற, பாவத்தை கேட்கிற, பாவத்தை நுகர்கிற மாதிரியான சூழ்நிலை அமைந்து போச்சு. பாவங்கள் இருக்கிறதே நம்முடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தும், பாவங்கள் இருக்கிறதே அல்லாஹ்வை விட்டு நம்மளை தூரமாக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு அல்லாஹ்வுக்கு தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாவத்தின் காரணமாக நமக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் கூட பிரச்சனை ஏற்படும், நமக்கும் நம்முடைய சாத்திகளுக்கும் மத்தியில பிரச்சனை ஏற்படும், நமக்கும் நம்முடைய அமீருக்கும் பிரச்சனை ஏற்படும், நமக்கும் இன்னொரு சாத்திக்கும் பிரச்சனை. ஆக ஹதீஸில் வந்திருக்கிறது இரண்டு நபர்களுக்கோ இரண்டு சமூகத்திற்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறது, கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிகிறார்கள் என்றால் அவர்களில் யாராவது ஒருவர் அல்லது அவர்களில் இருவருமே தனிமையில் பாவம் செய்வதாக அர்த்தம்.
நமக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தா நாம் நினைக்கிறோம் அவருக்கு எனக்கு கருத்து வேறுபாடுங்க. இல்ல சகோதரர்களே, தனிமையின் பாவத்தின் காரணமாகத்தான் அது ஏற்படுகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஸ்லஹ மா பைனஹு வ பைனல்லா அஸ்லஹ அல்லாஹு மா பைனஹு வ பைன கல்கிஹி. யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பை சரி செய்வாரோ அவருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் அவர்களுடைய உடன் இருப்பவர்களுடைய அந்த தொடர்பை அல்லாஹ் சரி செய்து கொடுப்பான். இன்றைக்கு மிக முக்கியமானது, பாவத்துல நிறைய கண்ணில் செய்யற பாவம் நிறைய இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு பாவம் இந்த உம்மத்து வீழ்த்தப்பட்டது, கீபத் என்று சொல்லக்கூடிய புறம் பேசுறது. அதிர்ச்சி மௌலானா சாஹிப் சாப் தாமத் பரகாத்தும் சொன்னாங்க, இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க அதிகமாக எந்த கறி சாப்பிடப்படுகிறது. சிலர் சொன்னாங்க சிக்கன் சாப்பிட்றாங்க, சிலர் சொன்னாங்க மட்டன் சாப்பிட்றாங்க, சிலர் சொன்னாங்க பீஃப் சாப்பிட்றாங்க, சிலர் சொன்னாங்க மீன் சாப்பிட்றாங்க. மௌலானா சொன்னாங்க, இல்லை, மனிதனுடைய கறி சாப்பிடப்படுகிறது, தன் உடன் இருக்கிறவருடைய கறி சாப்பிடப்படுகிறது. ரெண்டு பேர் இருந்தா மூணாவது ஆள், மூணு பேர் இருந்தா நாலாவது ஆள், அஞ்சு பேர் இருந்தா ஆறாவது ஆள். எங்கேயாவது எங்கேயுமே நம்முடைய மஜுமாக்கள், நம்முடைய ஜமாத்துல கூட, அல்லாஹுடைய பாதையில போய் கூட நம்முடைய மஜுமாக்கள், நம்முடைய மஜிலிசுகள் ரீபத்தை விட்டு காலியாயில்லை. புறம் பேசுவது அவ்வளவு பெரிய பாவம். புறம் பேசுவதன் மூலமாக நம்முடைய உள்ளமும் பலகீனமாகும், யாரை பத்தி பேசுகிறோமோ அவருக்கும் நமக்கும் மத்தியில தூரமும் ஏற்படும். எனவேதான் சொன்னாங்க, இந்த தக்வாவை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த தக்வாவை நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பங்காக எடுத்துக்கொண்டால் எல்லா பாவங்களும் போகும், குறிப்பாக தீபத்துடைய பாவம். சகோதர பெரியோர்களே, வெறும் தக்வா இருந்தா பத்தாது, அதோட சபர் தேவை. சபர் என்றால் என்ன? பொறுமை என்றால் என்ன? சில பேர் சொல்றாங்க, எனக்கு ஏதாவது வந்துருச்சு, நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, இதுக்கு பேர் பொறுமை இல்லை. பொறுமை என்பது என்ன? சபர் என்பது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சபரை சொல்லி கொடுத்தாங்க. சபரின்படி வாழ்வதற்கு, பொறுமையுடன் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தாங்க. அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க மஸ்ஜிதுல, ரசூல்லா வந்து அவங்களை எழுப்புனாங்க. எழுந்து உடனே அபூதர், என்ன இங்க தூங்குறீங்க? எனக்கு வீடு இல்லை யார ரசூல்லா, நான் இங்க தூங்கிட்டு இருக்கிறேன். சரி, எனக்கு பின்னாடி நாம் மௌத்தா போன பிறகு மதீனா வாசிகள் எல்லாம், இங்குள்ள பொறுப்புதாரிகள்லாம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? நான் இங்கிருந்து ஷாம் நாட்டுக்கு போயிடுவேன், அங்குள்ளவங்க நெருக்கடி கொடுத்தா என்ன செய்வீங்க? திரும்பவும் நான் மதீனாவுக்கு வந்துடுவேன், திரும்ப இங்குள்ளவங்க நெருக்கடி கொடுத்தா என்ன செய்வீங்க? நான் போர் செய்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூதர் அப்படி செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு உங்களுடைய பொறுப்புதாரிகள் எங்க அனுப்புறாங்களோ போங்க, எங்க கூட்டிட்டு போறாங்களோ கூட போங்க, எங்கேயாவது போக வேண்டாம்டா போகாதீங்க, எதையாவது செய்ய வேண்டாம்டா செய்யாதீங்க, எதையாவது செய்யுங்கடா செய்யுங்க. ஹத்தா தல்கானி வந்த அலா தாலிக்க, நாளை கியாமத்துல வந்து நீங்கள் என்னை சந்திக்கிற வரை, அதாவது நீங்க மௌத்தாகிற வரை இந்த பொறுமையின் மீது இருக்கணும்னு சொன்னாங்க. பொறுமை எது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது? எது வரைக்கும் தான் பொறுமையா இருக்கிறது? கஹா தக்மை சபர் கருவுங்கா, எவ்வளவுதான் பொறுமையா இருப்பேன், எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருப்பேன்? அதிர்ச்சி மௌலானா சாஹிப் சாப் சொல்றாங்க, காஃபிர்களுடைய, முஷ்ரிக்குகளுடைய, அகலே பாத்திலுடைய, அவர்களுடைய ஆசைகளுடைய எல்லை அவர்களுடைய மௌத்தை தாண்டி விரிந்திருக்கிறது. அவங்க மௌத்தா போறதை தாண்டி ஆசைப்படுறாங்க. அவர்களுடைய அந்த அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஹயாத்துடைய நீளம், அதை தாண்டி அவர்களுடைய ஆசையின் நீளம் இருக்கிறது. அதுபோல முஸ்லிம்களுடைய பொறுமையின் நீளம், முஸ்லிம்களுடைய பொறுமையின் நீளம் அவர்களுடைய மௌத்தை விட நீளமானது. மௌத்தையும் தாண்டி பொறுமையா இருக்கணும் இருந்தா கூட பொறுமையாக இருக்கணும். நபிமார்கள் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் கடைசியாக நொந்து போய் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, மத்தா நஸ்ருல்லா, ஹதரத் முசாவே, ஹதரத் இப்ராஹிமே, ஹதரத் நூஹே, ஹதரத் ஹூத் அவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு சொல்றீங்களே, அல்லாஹ் தஆலா உதவி செய்வான்னு சொல்றீங்களே, எப்பதான் வரும்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சொல்லுங்க? மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் வரும்? அப்ப கூட அல்லாஹ் என்ன பதில் சொன்னா தெரியுங்களா? அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், இதோ பக்கத்துல இருக்குன்னா. வந்துருச்சுன்னு சொல்லல, அடுத்த வாரம் வரும்னு சொல்லல, அடுத்த மாசம் வரும்னு சொல்லல, இஸ்திமா முடிஞ்சவனே வரும்னு சொல்லல, ஜோடு முடிஞ்சவனே வரும்னு சொல்லல, நீங்க கொரோனா குவாரண்டைன்ல முடிஞ்சவனே வரும்னு சொல்லல. அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், இதோ பக்கத்துல இருக்கு, அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை கத்துக் கொடுத்தாங்க. பொறுமையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. எவ்வளவு பொறுமை இருங்க?
பொறுமையோடு இருந்து 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 பொறுமைக்கே பெருமையாக இருக்கணும். பொறுமையே அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். அந்த அளவுக்கு பொறுமையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தான். கனவாலி பிரிவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, அதுக்கு பேர் பொறுமை இல்லை. ஹஜ்ரத்ஜி மௌலானா சாஹிப் சாப் சொல்றாங்க, அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்தும் பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய இன்னல்களை, பிரச்சனைகளை, தடைகளை தாண்டி பொறுமையாக இருந்து அல்லாஹுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்வதற்கு பேர் தான் பொறுமை. குறிப்பாக நீங்க சாராயம் குடிக்காதீங்க, சரி நான் குடிக்கல. நீங்க விபச்சாரம் செய்யாதீங்க, நான் செய்யல. நீங்க வந்து திருடாதீங்க, நான் திருடல. ஹராம பார்க்காதீங்க, நான் பார்க்கல. இதுக்கு இது வந்து கடைசி தரஜா. ஒரு ஹராம சொல்லி இது செய்யாதீங்க, இது கடைசி தரஜா, இது கடைசி தரஜா. அப்ப இதாத் செய்வதுதான் சபர், இதாத் செய்யறதுதான் சபர், அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதுதான் சபர். அப்போ சபர்னுடைய உயர்ந்த தரஜா என்ன? ஹராம வேணான்னு சொன்னா அதை சரி கேட்டுட்டு நான் விளைவிக்கிறேன்னு சொல்றது கடைசி தரஜானா? முதல் தரஜா என்ன? முதல் தரஜா சொல்றாங்க உலமாக்கள், அல்லாஹத்தால் அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுவான், அந்த கட்டளை சாதாரணமா இருக்காது. உங்களுடைய அந்தஸ்திலிருந்து இறங்கி வர வேண்டியது இருக்கும், உங்களுடைய இடத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வர வேண்டியது இருக்கும், உங்களுடைய சூழ்நிலைக்கு சாதகமா இருக்குமா இல்லையா அதுக்கெல்லாம் பாதகமா இருக்கும், சாதாரணமா இருக்காது, ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்ப கட்டுப்படுறீங்க பாத்தீங்களா, அதற்கு பேர் சபர், அதற்கு பேர் இதாத். இந்த சபர், இந்த சோதனை, இந்த இதாத்துடைய சோதனையை அல்லாஹ் எங்க ஆரம்பிக்கிறான்? அல்லாஹால மலக்குமார்கள் ஆரம்பிக்கிறான். ஏன் என்று சொன்னால், மலக்குமார்களை பத்தி அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்கிறான். மலக்குமார்கள் யாரு தெரியுமா? ஜிப்ரீல், மீகால், இஸ்ராஃபில் யார் தெரியுமா? அவர் ஜிப்ரீல்னா பெரிய படைப்பு, இஸ்ராஃபில்னா சூர் ஊதுவாரு, மலக்குல் மௌத்ல ரூஹ் எடுப்பாரு. இது மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க முஸ்லிம்களே, மூமின்களே, இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். லா யாசுனல்லா மா அமரஹும் வயஃபாலுன மா யுமரூன். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்களை பத்தி சிம்பிளா சொல்றேன், லா யாசுனல்லா, அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. இதுதான் மலக்குமார்களை பத்தி அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். இப்ப முதல் சோதனை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். லட்சம் வருஷமாக, கோடி வருடமாக ருகூலே இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான வருஷமாக சஜ்தாலே இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான வருஷமாக அரிச சுமந்து கொண்டே இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான வருஷமாக நின்று கொண்டே இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான வருஷமாக தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறாங்க, கோடிக்கணக்கான வருஷமாக தக்பீர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் இபாதத் செஞ்சு 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 இபாதத்துடைய நோக்கம் என்னங்க? குனிஞ்சு நிமிர்றதுக்கு பேர் இபாதத் இல்லை, குனிஞ்சு நிமிர்றதுக்கு பேர் இபாதத் இல்லை, சட்டப்பையில கை விட்டு காசு எடுத்து சதக்கா கொடுக்கறதுக்கு பேர் இபாதத் இல்லை, தஸ்பீஹ் எடுத்து உருட்டிட்டு இருக்கிறதுக்கு பேர் இபாதத் இல்லை, குர்ஆனை எடுத்து அந்த அல்ஃபாதுகளை ஓதுறதுக்கு பேர் இபாதத் இல்லை. இபாதத் என்று சொன்னால் அல்ஃபாதுகளை ஓதுவதன் மூலமாக, தஸ்பீஹ் உருட்டுவதன் மூலமாக, சதக்கா கொடுப்பதன் மூலமாக, குனிஞ்சு நிமிர்வதன் மூலமாக நான் என்னை என் அல்லாஹிற்கு ஒப்படைக்கிறேன் என்கிற எண்ணம் வருவதற்கு பேர் இபாதத், அதற்கு பேர் இதாத். இப்ப அல்லாஹ் பார்க்க விரும்புறான், நீங்க உண்மையிலே இதாத்துக்காக இருக்கிறீங்களா இல்ல நடிக்கிறீங்களா? குனியற மாதிரி, நிமிர்ற மாதிரி, ஜமாத்துல போற மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல உண்மையிலே உங்களுக்கு இதாத்து இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? மலக்குமார்கள் எவ்வளவு பெரியவர்கள், பாவங்களை அல்லாஹ் அவங்களுக்குள்ள வைக்கவே இல்லை. அவர்களை படைத்த மெட்டீரியல் பியூர் மெட்டீரியல். உதாரணமாக இந்த சேர் இருக்குன்னா இது பிளாஸ்டிக் சேர், இதுல வேற எந்த கலப்பும் இருக்காது. எங்க உடைச்சிங்கனாலும் பிளாஸ்டிக் மட்டும்தான் வரும். இன்னும் சில சேர் இருக்கும் மர சேர், அதை உடைச்சிங்கன்னா மரம் மட்டும் இருக்கும். இன்னும் சில சேர் இரும்பு சேர், அதுல எந்த கலப்படமும் இல்லைண்டா, வெறும் இரும்பு மட்டும்தான் வரும். அது மாதிரி மலக்குமார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லோருமே பியூர் இதாத்துல படைக்கப்பட்டவங்க. அவங்களை எங்க உடைச்சு பார்த்தாலும் இதாத்து மட்டும்தான் வரும், மாசியத்து வரவே வராது. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை, நம்மளை உடைச்சு பார்த்தா இதாத்தும் வரும், மாசியத்தும் வரும். இதாத் என்றால் வழிபடுவது, இதாத் என்றால் கட்டுப்படுவது, மாசியத் என்றால் கட்டுப்படாமல் திமிரி கொண்டிருப்பது. இப்ப மலக்குமார்களை அல்லா பாக்குறான், இவங்க இவ்வளவு நாள் இபாதம் செஞ்சாங்களே, இவங்க எப்படி பொறுமையா இருக்கிறாங்க, இவர்கள் எப்படி இதா செய்யறாங்கன்னு பார்ப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சோதனை செய்கிறான். என்ன சோதனை தெரியுமா? இந்த மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், இந்த மலக்குமார்கள் அந்த நெருப்பின் ஜுவாலைகளால், அந்த ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹாலா மண்ணிலிருந்து ஒரு மஹ்லூக்கை படைத்தான், அதுதான் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
அவர்களை படைத்ததோடு கலத்து எதையே அல்லாஹ் தன்னுடைய கையினால் அவர்களை உருவாக்கி அல்லாஹ் ரூஹ் ஊதி அந்த ரூஹ் உருவாகி அவர்கள் ஒரு மனிதனாக எழுந்து நிற்கிறார்கள். இப்பொழுது மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உஸ்ஜுது லி ஆதம், இந்த ஆதமுக்கு சஜதா செய்யுங்க. இவ்வளவு நாள் எனக்கு செஞ்சீங்கல்ல, எனக்கு செய்யறதுக்கு பேர் மட்டும் இபாதத் அல்ல, நான் சொல்றதை செய்வதற்கு பேரும் இபாதத், நான் சொல்வதை கேட்பதற்கு பேரும் இதாத், எனவே நீங்கள் கட்டுப்படுங்கள்ங்கிறான். ஒரு கணம் கூட சகா மலக்குமார்கள் யோசிக்கல. ஜிப்ரீலும் இருந்தாங்க, மீகாயிலும் இருந்தாங்க, இஸ்ராஃபீலும் இருந்தாங்க, அத்தனை பெரிய பெரிய மலக்குமார்கள் இருந்தாங்க, அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகளும் இருந்தாங்க, அத்தனை மலக்குகளும் ஒரு கணம் அல்லாத்த கேட்கல, யாருல இது யாரு ஏன் சொல்ற கேட்கல, இது சின்ன பையனாச்சே கேட்கல, இது புது ஆளாச்சே, இவரை போய் எனக்கு அமீர போடுற கேட்கல, இவருக்கு போய் எனக்கு கட்டுப்பாடு சொல்ற கேட்கல, எதுவுமே கேட்கல. நீ சொன்னா நாங்க கேட்போம், நீ வேணாண்டா விட்டுருவோம், நீ சொன்னா கேட்போம், நீ வேணாண்டா விட்டுருவோம், அதற்கு பேர் தான் நாங்கள் மலக்குமார்கள். உடனே சஜிதால விழுந்தாங்க, அத்தனை கோடான கோடி லட்சோப லட்சம் மலக்குமார்கள் சஜிதால விழுந்தாங்க, ஒரே ஒருத்தரை தவிர. யார் அது சொல்லுங்க? அவன் என்ன சொன்னான்னா, நான் முஸ்லிம் தான், இஸ்லாத்தின்படி வாழ மாட்டேன். இப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்கினது, இப்படி ஒரு பிதத்தை உருவாக்கினது அவன் தான். இன்னைக்கும் முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள், பெயரளவில் நான் முஸ்லீமாக இருப்பேன், என்னுடைய உருவ அளவில் முஸ்லீமாக இருப்பேன், அல்லான்னு சொல்ற அளவில் முஸ்லீமாக இருப்பேன், ஆனா இஸ்லாத்துக்கு கட்டுப்படுந்தா பட மாட்டேன், தொழுகைக்கு வாண்டா வருவேன், தொழுகைக்கு வெளியில போய் தொழுக மாதிரி இருந்தா கேட்க மாட்டேன், ஜக்காத்து கொடுந்தா கொடுப்பேன், இதே மாதிரி வட்டி வாங்காதுன்னு அதெல்லாம் கேட்க மாட்டேன், சந்தேகத்துக்கு அப்படிலாம் இருக்க முடியாது, முழு இஸ்லாமின்படி வாழ்வது எனக்கு கஷ்டம், ஆனா நான் முஸ்லீம் தான். இப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்குறது யாருங்க சொல்லுங்களேங்க? என்ன சொன்னாவே, உனக்கு ஒன்னு ரெண்டு இல்ல, கோடி இல்ல, வாழ்க்கை முழுக்க எனக்கு ஹயாத் இருக்கிற வரைக்கும் உனக்கு சஜிதால இருக்கிறேன், ஆனா சின்ன பையன் ஆதமுக்கு சஜிதா செய்ய முடியாது. காரணம் சொன்னான், என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை மண்ணிலிருந்து படைத்தாய், நெருப்பு மேல் நோக்கி எரியக்கூடியது, மண்ணு கீழே இருக்கிறது, யாரையாவது திட்டனா கூட என்னென்று திட்டுவோம், நீ நெருப்பு மாறினா அவருக்கு ரொம்ப மேல வந்துருவாரு, அவர் திட்டும் போது என்ன திட்டணும் சொல்லுங்களேங்க? மண்ணு மாதிரி இருக்கிறதா கோபம் வந்துடும், ஏன்னா மண்ணுனா அப்படி கேவலத்துக்கு வச்சிருக்கிறோம். அல்லாஹத்தால பூரா உலகத்துக்கு காட்டுகின்றான், அந்த மண்ணிலிருந்து நான் உங்களை படைத்து கண்ணியம் கொடுத்தேன், ஜிப்ரீலை உங்களுக்கு சஜிதா செய்ய வச்சேன், மீகாயில சஜிதா செய்ய வச்சேன், மலக்குள் மூத்தை சஜிதா செய்ய வச்சேன், அவரு தான் ரூஹு வாங்க போறாரு, ரூஹு வாங்கறதுக்கு முன்னாடி உங்க காலில் விழுந்தாரு. கிரவான்களை பெரியவர்களே, இதாத் இதாத் உங்களுடைய தரஜாவிலிருந்து கீழே இறங்கி வந்து பூர்த்தி செய்றீங்களா இல்லையா, இதற்கு பெயர் சபர். அது இருக்குதான் நல்லா பார்த்தான் மலக்குமார்களுக்கு, பார்த்தான் அதுல ஒரு ஆள் ஃபெயில் ஆயிட்டான், அந்த ஃபெயில் ஆனவன் சும்மா இல்லை, சவால் விட்டான், யா அல்லா, அல்லா இடத்துல கெஞ்சி கேட்டான், அல்லா எவ்வளவு இரக்கம் உள்ளவன் பாருங்க, அல்லா எவ்வளவு பாசம் உள்ளவன் பாருங்க, கயாமத் வரைக்கும் இவனை மன்னிக்க மாட்டான், நல்ல முடிவு செஞ்சுட்டான், இருந்தாலும் அவன் ஒரு துவா கேட்டான், யா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் என்ன செய்தான் சொல்லுங்க? கபூல் செஞ்சான். ஷைத்தானோட துவாவே அல்லாஹ் கபூல் செஞ்சான்டா, நீங்களும் நானும் கேட்டு அல்லாஹ் கொடுக்காம இருப்பானா? அவ்வளவு விசாலமானவன் அல்லாஹ், அவ்வளவு இரக்கமுள்ளவன் அல்லாஹ், கேட்டா கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அக்கா அல்லாஹ் வெக்கப்படுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே அவனுக்கு கொடுத்தான். பிறகு அவன் என்ன செய்தான், என்ன செய்தான், அடுத்த சோதனை வருது யாருக்கு? முதல்ல மலக்குமார்களுக்கு, இபிலீசுக்கு, இப்ப அடுத்த சோதனை யாருக்குங்க? யாருக்குங்க? ஆதமுக்கு வருகிறது. எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் சொர்க்கத்துல வச்சுட்டான், பேசாம இருந்திருக்கலாம், தவறான மசூரா, தவறான ஆட்களுடைய பழக்கம் கேட்க போய் சைத்தான் சொன்னான், நீங்க இங்கே இருந்துருவீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? இந்த மரத்துக்கு போக வேண்டாம், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்த ஃதக்கூனா மின ஸாலிமீன், நீங்க புருஷனும் பஞ்சாதியும் கணவனும் மனைவியும் எந்த பக்கம் வேணாலும் போங்க, எங்க வேணாலும் போங்க, இதை தொடாதீங்க, இதுக்கு பக்கத்துல போகாதீங்க. ஷைத்தான் வந்தான், ஷைத்தான் வந்தான், அல்லாஹ் உங்களை ஏமாத்துறான்னா, அல்லாஹ் உங்களுக்கு வேற இது மாதிரி நம்மள்ட்டையும் நிறைய பேர் வருவாங்க, உங்க பொறுப்புதாரி உங்களை ஏமாத்துறாங்க, உங்களோட அமீர் உங்களை ஏமாத்துறாங்க, உங்களோட சாத்திகள் உங்களை ஏமாத்துறாங்க. கனவான்களே சோதர்களே, யாரு பேச்சை காது கொடுத்து கேட்டுறாதீங்க, கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஆதமலை சில மாதிரி ஆயிடுவோம்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்ததை ஏன் குர்ஆன்ல சொல்லி அதை முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஏன் சொல்லி தர வேண்டும்? நம்மின் மீது உள்ள இரக்கத்தினால பாசத்தினால் அல்லாஹ் சொன்னா சைத்தான் இதே மாதிரி நீங்க வேலை செய்யும் பொழுது தப்லீக் செய்யும் பொழுது இப்படி வருவான். கேட்காதீங்க பேச்சே. அதையும் மீறி ஒரு சில சூழ்ச்சியின் காரணமாக ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது, கேட்டுட்டாங்க. ஏன் அப்படி? பிறகு அவங்க தொட்டாங்க, பிறகு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்துட்டான். பிறகு பூமிக்கு வந்தாங்க, பூமிக்கு வந்து என்னவெல்லாம் நடந்தது, ஹை. இப்போ அதோட அல்லாஹ் சோதனை நிப்பாட்டல. மலக்குமார்கள் ஆரம்பிச்சு ஆதம்ல ஆரம்பிச்சு இப்போ பூமிக்கு வந்தவனையும் விடல. பூமிக்கு வந்த பிறகும் நபிமார்களிடத்தில் அல்லாஹ் சோதனையை செய்தான். நீங்க கட்டுப்படுறீங்களா இல்லையா? நான் காலையிலேயே சொன்னேன், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனை கொடுத்து ரொம்ப காலத்துக்கு பிறகு மகன் பிறந்து அந்த மகனை வளர்க்குற வரைக்கும் கூட கூட இல்லை. பிறந்த உடனே விட்டுட்டு போனதுதான். இடையில ஒரு தடவை வந்தாரு, அப்படி மேலேயே இருந்தாரு, கீழே கூட இறங்க அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, அப்படி போயிட்டாரு. இன்னொரு தடவை வந்தாரு, மேலேயே உட்காந்துட்டு தான் போனாரு. அதுக்கப்புறம் வந்தா பையன் பெருசாயிட்டாரு. வந்த உடனே குழந்தையோட கொஞ்சலாம் பாசமா இருக்கலாம், வெளியில கூட்டிட்டு போனான்னு நினைக்கும் போது அல்லாஹ் சொன்னா அறுத்துருங்கன்னா எவ்வளவு பெரிய சோதனை. எவ்வளவு இதுதான் இத்தாஅத். இதுக்கு பேர் என்னங்க? இத்தாத். இதுக்கு பேர் சபர். பொறுமையா இருந்தாங்க, வாயில புலம்பல. சில பேர் என்ன செய்வாங்க, நான் பொறுமையா இருக்க பொறுமையா இருக்கேன்ட்டு கைகால் ஆட்ட மாட்டாரு, மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருப்பார், மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருப்பார், புலம்பி தள்ளுவார். அதை கேட்டா நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணும். அவ்வளவு புலம்பல்கள், அவ்வளவு புலம்பல், புலம்பி 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 இருக்கிறதே இழந்துருவாங்க. புலம்பவே கூடாதுங்க. அல்லாஹ் சிரமங்கள் கொடுத்தால் புலம்ப கூடாது. இந்த வேலை சாதாரணமான வேலையா? நபிமார்களுடைய வேலை. நபிமார்களுடைய வேலை செய்யறவங்களுக்கு நபிமார்கள் மாதிரி சோதனை வரும். நபிமார்கள் மாதிரி சோதனை வரலைன்னா தான் ஆச்சரியம், வந்த ஆச்சரியம் இல்லை. அதனால இந்த வேலையில ஈடுபடும் பொழுது யாருக்காவது சோதனை வந்தா, யாருக்காவது சிரமங்கள் வந்தா, எனக்கே இப்படி வருது, நான் தீனோட வேலை தானே செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் தப்லீக் இன்னும் புரியவே இல்லைன்னு அர்த்தம். தாவத்துடைய வேலையை விளங்கவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க செஞ்சா சரியா செய்யறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு பிரச்சனையே வரலைன்னா அல்லாஹ் மன்னிக்கணும், பாதுகாக்கணும், என்னமோ தப்பா இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? சாபம் வருதாருன்னு நினைக்காதீங்க. என்னோட பயால் உட்காந்து சாபம் வர்றாரு இல்ல சோதர்களே, இது நமக்கு பெரியவங்க சொல்றது, குரான் ஹதீஸ்ல இருந்து சொல்லுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ்ட ஒருத்தர் வந்தாரு, யார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களோடு நெருக்கமாக இருக்க விரும்புறேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஇத்தலில் ஃபக்ர், அப்படியானால் ஏழ்மைக்காக உன்னை தயார் செய்து கொள். எப்படி பள்ளத்தை நோக்கி வெள்ளம் வருகிறதோ, மலை உச்சியிலிருந்து அருவி கொட்டுகிறதோ, அதை விட வேகமாக ஏழ்மையும், அதை விட வேகமாக பிரச்சனைகளும், அதை விட வேகமாக தடைகளும் உன்னை நோக்கி வரும்னு சொன்னாங்க. நபியினுடைய வேலையை விட நபியை நெருங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. அதனால் இந்த வேலை செய்யும் போது கட்டாயம் பிரச்சனை வரும், இந்த வேலை செய்யும் பொழுது கட்டாய சிரமங்கள் வரும், இந்த வேலை செய்யும் போது கட்டாயம் திட்டுவாங்க, இந்த வேலை செய்யும் போது கட்டாயமாக ஏளனமாக பார்த்து சிரிப்பாங்க. அதை பார்த்து பயப்படக்கூடாது, அதை பார்த்து அச்சப்படக்கூடாது, அதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. வலா யஹாஃபூன லௌமத்தலாயும், முஸ்லிம்கள் யார் என்றால், மூமின்கள் யார் என்றால், தாயிகள் யார் என்றால், இவர்களுடைய பேச்சுக்களை ஏச்சுக்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். அப்போ ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தாங்க, பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ நபிமார்களோடு அல்லாஹ் அதை முடிக்கல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபியை கூப்பிட்டாங்க. நபி அவர்கள் இப்போ அவரை சோதித்து பார்க்கிறார்கள். அவங்க வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் அவங்களை ரொம்ப பிரியப்படுறேன், அப்படியா, உங்க அத்தாவுடைய தலையை கொண்டு வான்ட்டான். என்ன சொன்னாங்க உங்க அத்தா உங்க தகப்பனாருடைய தலையை கொண்டு வான்ட்டான். உடனே அந்த சஹாபி, ஏன் யார சொல்லலாம், எங்க அத்தாவுடைய தலைக்கு என்ன அப்படி எல்லாம் சரியத்துல இருக்குதா? ஒண்ணுமே கேட்கல. சரி, நபி சும்மா சொல்லுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு கூட இல்ல, உடனே கிளம்பினார். உடனே நபி கூப்பிட்டாங்க, பாய் இங்க வாங்க, நான் பந்தத்தை உடைப்பதற்காக அனுப்பப்படவில்லை, பந்தத்தை உடைக்கிறதுக்கு இல்ல, நான் சிறுக்கு குஃபர் உடைக்கத்தான் அனுப்பப்பட்டேன், நீங்க எவ்வளவு இத்தா செய்கிற பாக்குறதுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னான். கனவான்களை பெரியவர்களை சோர்களே, சபர் இருக்கிறதே அதுல மிக முக்கியமானது. நம்முடைய அந்தஸ்துக்கு மாற்றமாக, நம்முடைய அந்தஸ்திலிருந்து கீழே இறங்கி நாம கட்டுப்பட வேண்டியது சில நேரங்கள்ல இருக்கும். எப்படி மலக்குமார்கள் இறங்கி வந்து அதை பூர்த்தி செஞ்சாங்களோ, எப்படி ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துன்யால வந்த பிறகு, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பிறகு யூசுப் அலை, இப்படி எல்லாருமே அந்த இத்தாத்தை செய்தார்களோ,
அதை செய்து தம்முடைய சபரை நிலைநாட்டினார்களோ அதே போன்ற சபரை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், நல்ல உணர்வுகளை நாம இழக்கிறது, அதை குர்பானி செய்யறது, இதுவும் இத்தாத்துல கட்டுப்படும். நல்ல உணர்வு தான், கெட்ட உணர்வை விடுந்தா விட்டுருவோம், அதுக்கு பேரு சபர் இல்ல, அதுக்கு பேரு இத்தாத் இல்ல. ஒரு கெட்ட விஷயம் விடுந்தா விட்டுற, நான் விட்டுட்டேன்பா, அதுக்கு பேர் இல்ல. நல்ல விஷயம்தான் ஆனா விடணும், அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. நல்ல விஷயம் அது எப்படிங்க கேட்டா முடிஞ்சு போச்சு, இல்ல நல்ல விஷயம்தான், நல்ல எண்ணம் தான், நல்ல செயல்பாடு தான், வேண்டாம்னு சொல்ல விடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் என்ன இருந்தது சத்தமா சொல்லுங்க, அல்ல என்ன சொன்னா விடுன்னா, விட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, பாம்பா மாறிச்சு. அல்ல என்ன சொன்னா புடின்னா, என்ன செஞ்சாங்க, இதுதான் இத்தாத் தடி. அது சொல்லும் போது என்ன சொன்னாங்க, வலிய பீகா மாறி ஊகரா அத்த வக்கோ அலைஹா அஹுஷிபிகா அல்லா கணமி, இதில் நான் சாஞ்சிக்கிறேன், அண்ணன் செய்வேன், இது செய்வேன், இதெல்லாம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அல்ல வெயிட் பண்ணா, இதெல்லாம் சொல்லி முடிச்ச கீழே போடுன்னு அல்ல, ஒரே வார்த்தையில. இது என்ன அநியாயமா இருக்குது, இது என்ன அநியாயமா இருக்குது, நான் சாஞ்சிக்குவேங்கிற அல்ல கீழே போடுங்கிற, நான் சாஞ்சி விழுந்துட்டேன் என்ன பண்றது, நான் இலை விலைகளை பறிப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே போடுங்கிறானே, யோசிக்கவே இல்லை மூசா, போடுண்டா போட்டாங்க. இப்ப கீழே போய் என்னாச்சு, பாம்பு என்ன செய்யும், முத்தம் கொடுக்குமா, மோனக்கா செய்யுமா, என்னங்க செய்யும், அல்லாஹ் சொல்ற வார்த்தை தெரியுமா, ஹையத்துன் தஸ் ஆ, சீருகின்ற பாம்பு. சும்மா பாம்பு படுத்திருக்குன்னா கூட தூங்கிட்டு இருக்குன்னு போயிடலாம், இல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம். இந்த மலைப்பாம்புலாம் படுத்திருக்கு பாருங்க, அது சாப்பிட்டு படுத்திருக்க, ஒன்னும் செய்யாதுங்க, ஒன்னும் செய்யாதுங்க. மிருகங்களை பத்தி எப்படிங்க தெரியும், பக்கத்துல போனா கழிச்சு வச்சிருது, அப்புறம் பிறகு வந்து அழுகிறான். அப்போ அது மாதிரி படுத்திருந்தா கூட பரவாயில்ல, அல்லாஹ் சொன்னா தஸ் ஆ சீருகின்ற மாதிரி பாம்பு. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னான், என்ன அல்லாஹ் இப்படி அப்படின்னு யோசிக்கல, புடிச்சாங்க விடுன்னு சொன்னா விட்டாங்க, புடின்னா புடிச்சாங்க, விட்டதும் லாபம் புடிச்சதும் லாபம். அதுக்கப்புறம் உள்ளத்துல இயக்கின்னு வச்சு பாருங்க, அதுதான் பெரிய லாபம். அது போல சோதர்களே, இத்தாத்தின் மூலமாக இது வரும். அப்ப நல்ல உணர்வுகளை குர்பானி செய்யறது. காபத்துல்லாவில் ஒரு பெண்மணி தவாஃப் செய்து கொண்டிருந்தாள். அந்த பெண்மணி யாருன்னு சொன்னா, கொஞ்சம் வயசான பெண்மணி, கொஞ்சம் நடுத்தரமான வயது, அவங்களுக்கு உடல் ஃபுல்லா நோய், தோல் நோய், மக்கள் எல்லாம் அருவறுப்புப்பட்டு ஓரமா போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் சில பேர் அந்த அம்மாவை பார்க்கறாங்க, ஒதுங்குறாங்க, சில பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஹதரத் உமருடைய காலம், உமர் வந்தாங்க, பார்த்தாங்க, பெண்ணே அல்லாஹ் பயந்து கொள், மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காத, மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காத, ஒன்னால மக்கள் ஒன்று சேர முடியாம போயிருது, அதனால உன்னுடைய நல்ல எண்ணம் தான், ஏண்டா தவாப் அப்படிங்கிறது காபத்துள்ளாவை தவிர வேற எங்கேயும் செய்ய முடியாது. ஒருத்தர் இந்த பள்ளியில தொழுக வேணாம்னு சொன்னா வேற பள்ளிக்கு போய் தொழுகலாம், ஒருத்தர் இந்த பள்ளியில குரான் ஓத வேணாம்னா வேற பள்ளியில போய் குரான் ஓதலாம், தஸ்பீ செய்யலாம், ஆனா தவாப்ப காபத்துள்ளா விட வேற எங்க போய் செய்ய முடியும், உலகத்தில் ஒரே இடம் தவாப். ஆனால் அந்த பெண்மணி அமீருக்கு கட்டுப்பட்டு மக்களுடைய ஒற்றுமைக்காக வேண்டி உடனடியாக தன்னுடைய நல்ல எண்ணத்தை, நல்ல உணர்வை குர்பானி செய்தாள், விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாள். பிறகு உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆயிட்டாங்க, எல்லாரும் சொன்னாங்க, ஏமா உன்ன ஒரு ஆள் தடுத்தாரு, உன்ன ஒரு ஆள் தடுத்தாரு, அவர் மூத்தா போயிட்டாரு, இப்ப வந்து தவாப் செய். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நான் என்ன அப்படிப்பட்டவன் நினைச்சிட்டியா, என்னுடைய அமீர் உயிரோடு இருக்கும்போது அவர் பேச்சு கேட்பேன், மௌத்தா போனா பேச்சு கேட்க மாட்டேன்னு, இல்ல அவர் எதற்காக தடுத்தார் அந்த காரணம் இன்னைக்கு இருக்கு, நான் என்னுடைய மௌத்துறைக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. காபத்துள்ளா அவர் தவாஃப் செய்யறது யாருங்க விட்டு கொடுப்பா, காபத் அதுதாங்க இத்தாத். அதனால சோதர்களே, இந்த வேலை செய்யும் போது உங்களுடைய மஸ்ஜித் வார்ல, உங்களுடைய ஹல்காக்கல்ல, உங்களுடைய ஜில்லாக்கல்ல, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல பொறுப்புதாரர்கள் ஏதாவது வேண்டாம்னா சரின்னு விட்டுருங்க, செய்யின்னு சொன்னா சரின்னு செய்யுங்க. ஏன்னு கேட்காதீங்க, நான் நல்லதுதான் நினைக்கிறேன், நான் நல்லதுதானே செய்யறேன், அந்த அம்மா நல்லதுதான் நினைச்சாங்க, வேண்டாம்னாங்க என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. ஹுதைபியாவுடைய நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையோட ஆர்வத்தோட காபத்துள்ளா, ஏன்னா ரசூல்லா எப்படி பிரிஞ்சு போனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அழுதுகிட்டே பார்த்து பிரிய முடியாம போனாங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி போய் இப்போ திரும்ப வர்றாங்க, எதுக்காக வேண்டி வர்றாங்க, உம்ரா செய்யலாம், தவாப் செய்யலாம். சஹாபாக்களோடு வர்றாங்க, சஹாபாக்களோட ரொம்ப உற்சாகத்தோட, ஏன்னா திடீர்னு ஒரு பரிசு கிடைக்கும் போது எப்படி இருக்கும், அவ்வளவு இன்னல்களுக்கு பிறகு, அவ்வளவு அடி உதைகளுக்கு பிறகு, அவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு பிறகு, சுதந்திரமாக தங்களுடைய வாகனங்கள்ல காபத்துள்ளாவை நோக்கி வருகிற பொழுது அந்த உற்சாகமே தனி உற்சாகம். குறிப்பாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப உற்சாகத்தோட வந்தாங்க. அங்க பார்த்தா ஹுதைபியாங்கிற இடத்துல எதிரிகள் வந்துட்டாங்க, இதுக்கு மேல நீங்க போக முடியாது. ஏன் முடியாது,
யார் கேட்டா? யார் கேட்டா? உமர் கேட்டாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏன் முடியாது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசலாம். பேசினாங்க. உடன்படிக்கை நடக்கிறது. உடன்படிக்கை எந்த அளவுக்கு நடக்குது? ரசூலுல்லாஹ்னு கூட எழுதக்கூடாதுங்கிறான், முகம்மதுன்னு எழுதுங்கிறான். எப்படி ரத்தம் கொதிக்கும்? இன்னைக்கு நம்ம கொதிக்குது, ரத்தம் கொதிக்குது. உமருக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம நம்ம உடம்புல 100 ஃபாரன்ஹீட் சூடுன்னா நம்ம ரத்தத்துக்கு, ஹதரத் உமருக்கு 1,000,000 ஃபாரன்ஹீட் சூடு. அது தீனுடைய விஷயத்துல, முகம்மது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல. சொந்த விஷயத்துக்கு கோபப்பட மாட்டாங்க, சொந்த விஷயத்துக்காக எதிர்க்க மாட்டாங்க, சொந்த விஷயத்துக்காக நெஞ்ச நிமிர்த்த மாட்டாங்க. நபியினுடைய பேரை ரசூலுல்லாஹ் எழுத முடியாதா? ஏன் முடியாது? நபி பழக்கி கொடுத்தாங்க. அடே, இது நுபுவத்துடைய வேலை சஹாபாக்களே, இது நுபுவத்துடைய வேலையை திமிரி எழுகிறது. மற்றவங்க யாராவது அடக்கினா நாங்கள் அடங்க மாட்டோம்னு சொல்றது, இதுவெல்லாம் நுபுவத்துடைய வேலையில இல்லை. யாராவது சொன்னா சரிங்கன்னு கேட்டுக்கணும், இதுதான் நுபுவத்துடைய வேலை. ஹதரத்தி மௌலானா யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஜப் தக் ஹம் அகர் ஆப் ஹமாரா நஹி மானோங்கே, ஜப் தக் ஆப் ஹமாரா நஹி மானோங்கே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தமிழ்ல எப்போ நாங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களோ, இதுக்கு பதில் என்ன? நீங்க சொல்றத நானு அதானே. பொதுவா அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அத்தா மானா இருக்கட்டும், புருஷ புஞ்சாதியா இருக்கட்டும், இது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். புருஷ புஞ்சாதி நீங்கள, இந்த அம்மா சொல்லுது என் பேச்சு கேட்கலையா, நானும் கேட்க மாட்டேன். அவர் என்ன சொல்லுவாருங்க சொல்லுங்களேங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற உனக்கே எப்படின்னா, 4 தடவை சுத்துற எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு, அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் என்ன செய்வாரு, அப்படி ஒரு கெத்துல நீ பேச்சு கேட்க மாட்டேன், நானும் பேச மாட்டேன். இதுதான் உலகத்துடைய வழக்கம், அரசியல் வழக்கம், உலகத்துடைய அத்தனை நடைமுறை. நீ என் பேச்ச கேட்கலையா, நானும் கேட்க மாட்டேன். ஹஜரத் மௌலானா யூசுப் சாரம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஜப் தக் ஆப் ஹமாரா நஹி மானோங்கே தப் தக் ஹம் ஆப்கே மான்தே ரஹேங்கே. நீங்க என் பேச்ச கேட்கலையா அப்படின்னா, அது வரைக்கும் நாங்க உன் பேச்ச கேட்போம். சேலமா இன்ஷா அல்லாஹ். இதுல பெரிய ஆஃபியத்திற்கு இதை கத்துக் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அலி அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அலி ரதி எல்லாம் அழிக்க மாட்டேன் யார ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்க காட்டுங்க என் பேர் எங்க இருக்குன்னு. பூரா உலகத்துடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் சொல்லுவாங்க உம்மி நபி. உம்மிக்கு என்ன அர்த்தம்? எழுத படிக்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், நபிக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்கறதுக்கு உலகத்துல ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். நபிக்கு எழுத படிக்க தெரியாது, இல்ல எழுத படிக்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நபிக்கு சொல்லி தரக்கு ஒரு ஆளா? நபிக்கு சொல்லி தரக்கு ஒரு ஆளாங்க முஅல்லிம். பூரா உலகத்துடைய, பூரா அண்டசராசரத்துடைய முஅல்லிம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு யார் சொல்லி தரது? ரெண்டாவது, அந்த எழுதி படிக்கிறது அவ்வளவு முக்கியம் இல்லைங்கிறது அல்லாஹ் காட்டுறான் துன்யாவில. எழுது, இன்னைக்கு படிப்பு தான் உலகம், படிப்பு தான் முஸ்லிம்களுக்கு. படிப்பு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, படிப்பு இல்லைன்னா நாசமா போயிருவீங்க, படிப்பு இல்லைன்னா தோல்வி ஆயிருவீங்க. பாக்குறீங்களா முஸ்லிம்களுக்கு என்னவெல்லாம் நடக்குதுன்னு, கொஞ்சமாவது படிங்க என்று முஸ்லிம்களை ஏமாத்துறாங்க. சகோதரர்களே, ஏமாந்துட வேண்டாம். அப்படி படிப்பு முக்கியமாக இருக்கும் பட்சத்துல, அப்படி படிச்சாதான் வாழ்க்கைன்னு இருக்கும் பட்சத்துல, உங்களுடைய என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏன் படிக்கல, அல்ல ஏன் படிக்க வைக்கல? அதனால அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. நான் வேணான்னு சொல்லல, முக்கியமான விஷயம்னு சொல்லாதீங்க. யாராவது சொன்ன கேட்கவும் செய்யாதீங்க. எங்களுடைய ஃப்ளோல போறோம், எது இருக்கோ நாங்க செஞ்சுட்டு போறோம்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ்? படிப்பு முக்கியம்னு சொல்ல மாட்டோமே, இன்ஷா அல்லாஹ் வரவே மாட்டேங்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என் பேர் எங்க இருக்குன்னா, நபி அழிச்சாங்க, முஹம்மது எழுதுண்டாங்க. முஹம்மது எழுது, முஹம்மது இப்னு அப்துல்லா எழுது, எழுதுனான். உமர் ரதியல்லாஹு முடியல, ஷர்த் அவன் போடுறதெல்லாம் பயங்கரமா இருக்கு. எங்கள்ல யாராவது வந்தா நீங்க திருப்பி அனுப்பிடணும், ஆனா உங்கள்ல யாராவது வந்தா திருப்பி அனுப்ப மாட்டோம், நீங்க இப்ப திரும்பி போகணும். உமர் ரதியல்லாஹு தாங்க முடியல. அரே, நான் உங்களை அடிக்க வந்தமா, உங்களை கொலை செய்ய வந்தமா, உங்களை கைது பண்ண வந்தமா, உமரா செஞ்சு போட்டு நாங்க பாட்டு போறோம் அப்படின்னு நாங்க முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமரே விடுங்க, விட்டு கொடுக்கிறது தான் நுபுவத்துடைய வேலை. விட்டு கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? விட்டு கொடுத்து பாருங்களே, அது ஒரு ருசி. அந்த ருசி நபிக்கு தெரியறதுனால விட்டு கொடுத்தாங்க. அபூபக்கரும் விட்டு கொடுத்தாங்க, உமருக்கு தாங்க முடியல.
உமர் ரதியல்லாஹு அன்ஹு தாங்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு ஆள் பேசினா தானே இன்னைக்கு நாம் அதை பத்தி பேசி கேட்க முடியும். அதுக்காக அல்லாஹ் பேச வச்சான். இல்லைன்னா உமரியா பக்குவம் இல்லாமல் நடந்துகிட்டாங்கன்னு இல்லை, நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் புரிய வைக்கிறதுக்காக அல்லாஹ் நடத்தி வைத்தான் உமருக்கு. உமர் ரதியல்லாஹு போனாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலல் பாத்தில், யா ரசூலுல்லாஹ் நீங்க நபிதானே, நீங்க உண்மையானவர் தானே, அப்படிப்பட்ட தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதை சொல்லாட கேட்பாங்க, அலஸ்னால் ஹக்கி வஹும் அலல் பாத்தில், நாம ஹக்கின் மீதும் அவர்கள் பாத்திலின் மீதும் இல்லையா, நம்ம பாத்தியில் இருக்கிறோமா அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு விட்டு கொடுத்து போறீங்க, இவ்வளவு இறங்கி போறீங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறீங்க, எவ்வளவு திட்டினாலும் தாங்கிக்கிறீங்க, என்னென்ன தபிலீக்காரங்க நீங்க, எவ்வளவு திட்டினாலும் தாங்கிக்கிறீங்க, எவ்வளவு ஏசுனாலும் தாங்கிக்கிறீங்க, வெளியே போனா வெளியே போயிறீங்க, உள்ள வாண்டா உள்ள வாங்குறீங்க, ஏன் வெளியே போக சொன்னீங்கன்னு கேட்கறதும் இல்ல, ஏன் உள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னு கேட்கறதும் இல்ல, கதவை தட்டினா உங்களுக்கு இதே வேலையான்னு கேட்டா ஆமாங்கன்னு சொல்லிட்டு வந்துடும். சில பேர் நினைக்கிறாங்க சூடு சொரணை இல்லைன்னு. இல்ல சோதர்களே, உண்மையான சூடு சொரணை இருக்கிறவர்கள் தான் இப்படி செய்வாங்க. வல யகாஃபுன லௌமத் அல்லாஹிவ், நபி அவர்கள் படித்து கொடுத்தது இந்த வேலை நமக்கு சொல்லி கொடுக்கிறது, விட்டு கொடுங்க. ஏளனமா பேசினாங்கன்னு விட்டுருங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. ஹதரத் உமர் கேட்டாங்க, அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலல் பாத்தில், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க உமரே, நான் அல்லாஹ்வோட நபி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், இது என்னுடைய கட்டளை. தாங்க முடியல, அபூபக்கர் போயிட்டாங்க. எங்க போனாங்க, எங்கெங்க போனாங்க, அபூபக்கர் போயிட்டாங்க, தாங்க முடியல, அங்கேயும் போய் இதே பேச்சு, அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலல் பாத்தில், உமரே அபூபக்கரே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு பாக்கல, நீங்க நீங்களும் சும்மா ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்களும் சும்மா ஜால்ரா, நம்ம பாசை இல்ல ஜால்ரா தட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அலர் ஹக்கு வருமா பாத்தீங்க. அதே வார்த்தை பாருங்க, அதற்கு ரசூலுல்லாஹ் என்ன பேசினாங்களோ இது ரசூலுல்லாஹ் அதற்கு அபூபக்கருக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் என்ன பதில் கொடுத்தாங்களோ அதுவும் அபூபக்கருக்கு தெரியாது. ஆனா அங்க பதில் கொடுக்கறாங்க, உமரே உமரே இன்னஹு ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், மாற்றம் செய்ய மாட்டாங்க, அவருடைய கட்டளை கேளுங்க. எந்த வார்த்தையை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே வார்த்தை யார் சொல்றா, அதே வார்த்தை யார் சொல்றா, ஹஜ்ரத் ஜி மௌலானா சாஹிப் சாஹிப் சொல்றாங்க, இதுக்கு பேர் தான் வஹ்தத்தே கலிமா, எல்லாரும் ஒன்னே சொல்றது. சொல்லலாமா சொல்லலாமா, ஒரே வார்த்தை வஹ்தத்தே கலிமா, எல்லாரும் ஒன்னே சொல்லணும். பிறகு தாங்க முடியல ஹஜ்ரத் உமருக்கு, ரொம்ப பண்ணாங்க, பிறகு கடைசியா முடிஞ்சிட்டு போயிருச்சு போகக்கூடிய நேரம். இப்போ வஹி வர ஆரம்பிக்குது. இப்போ ஹதரத் உமர் பாக்குறாங்க, போச்சு எனக்கு அல்லாஹ்வுடைய அதா வரப்போகுது, குதிரை எடுத்துட்டு வேகமா போறாங்க, அதா வந்தா எனக்கு மட்டும் வரட்டும், என்னால மற்றவங்களுக்கு வரக்கூடாது. அல்லாஹ் அக்பர், என்ன ஒரு எண்ணம் பாருங்க, என் பேச்ச இவங்க கேட்கல, இல்ல இவங்களும் நாசமா போட்டோம் அப்படின்னு நினைக்கல, எனக்கு ஒரு கண்ணு போச்சா அவனுக்கு அப்படின்னு நினைக்கல, அதா வரப்போகுது. முகமது ரசூலுல்லாஹ் முகத்துல பார்த்தா வகி வர்ற மாதிரி தெரியுது, நான் ஓடுறேன் ஓடனான். ஹதரத் உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, அன்னைக்கு நான் பண்ண அந்த அட்டூழியத்துக்கு, அந்த அலிச்சாட்டியத்துக்கு, அவ்வளவு பிடிவாதத்துக்கு வாழ்நாள் முழுக்க சதக்கா கொடுத்துட்டே இருந்தேன், யாரு நான் மன்னிச்சிரியா அல்லா, உன்னுடைய நபிக்கு மாறு செஞ்சுட்டேன், உன் நபி விட்டு கொடுங்கன்னு சொல்லும் போது நான் எதிர்த்து நின்றுட்டேன், என்னை மன்னிச்சிரியா அல்லா, என்னை மன்னிச்சிரியா அல்லா, தௌபா செய்யாத நாள் இல்ல மௌத்தாகிற வரைக்கும். இங்க என்ன உமர் இல்ல நினைச்சுட்டாங்க, அங்க போய் சொத்து வாங்கணும் நினைச்சாங்களா, என்னங்க நினைச்சாங்க, உம்ரா செய்யணும் நினைச்சாங்க. நபி சொன்னாங்க வேணாண்டு, இதற்கு பேர் சபர், இதற்கு பேர் இதாத், இதுக்கு பேரு இது. இது உமர் இல்லாத பத்தி மட்டும் நம்ம விளக்கமா சொல்லியிருக்கிறோம், இன்னும் மற்ற சகாபாக்களை பத்தி சொல்ல, மற்ற எல்லோருக்குமே இதே ஜஸ்பா தான் இருக்கு, மற்ற எல்லோருக்குமே இதே ஜஸ்பா தான் இருக்கு. எல்லாருக்கும் இதே ஜஸ்பா தான் இருந்தது. அந்த ஜஸ்பா உடனே சேர்த்து அவர்கள் தங்களுடைய இதாத்த காட்டினாங்க, தங்களுடைய சபரை காட்டினாங்க. அந்த சபருக்கு பிறகு அல்லாஹ் தாலாவுடைய ஆயத்திறங்குச்சு. உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள், ஃபத்ஹே மக்காங்கிறது வெற்றி, வெற்றியினுடைய கடைசி நாள். அந்த ஃபத்ஹே மக்கா ஆரம்பமானது ஹுதைபியாவில், அந்த ஃபத்ஹே மக்கா எப்ப ஆரம்பாச்சு, ஏனென்றால் அரபுலகத்தை தாண்டி மக்காவை தாண்டி ஏனைய அரபு நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாம், இவ்வளவு பெரிய பெரிய குறைசிகள் ஒரு முகம்மது என்கிற தனி மனிதனோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்களா, அப்படியானால் யார் அந்த முகம்மது, அவருடைய வேலை என்ன, கேட்க ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இவர்கள் விட்டு கொடுத்ததுனால இவர்கள் கெட்டு போகவில்லை. கனவான்களை சோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா இப்படி இத்தாத்தினுடைய
சோதனைகளை செய்வான். நாமும் நம்முடைய வேலை செய்யக்கூடிய காலங்களில் இப்படியான நிலைமைகள் வரும்பொழுது நம்முடைய நல்ல உணர்வுகள் தான், ஆனால் அதையும் விட்டுக் கொடுக்கணும். விட்டுக் கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம், நம்முடைய உள்ளங்கள்ல உஸ் அதே கல்வி. ஹஜ்ரத் மௌலானா சாஸா சொல்றாங்க, நம்முடைய உள்ளங்கள்ல விசாலமான உள்ளம் தேவையா? என்னது விசாலமான உள்ளம்? அதுக்கு என்னங்க செய்யறது? ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா அதுக்கு? விசாலமான உள்ளம் என்ன செய்யறதுங்க? எப்படி நம்முடைய உடம்புல வந்து நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ண என்ன செய்யணும்? எதையாவது பிடிச்சி தொங்கணும், எதையாவது பிடிச்சி இழுக்கணும், எதையாவது பிடிச்சி தள்ளணும், அப்படியா? இல்ல, உஸ்அத்தே கல்பி, உள்ளத்துல விசாலமான இடம். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விசாலமா இருந்தாங்க தெரியுங்களாங்க? இவர் என் ஆள், இவரை தான் நான் வச்சுக்குவேன், இவர் என் ஆள் இல்ல, இவர் வேண்டாம் சொல்லவே மாட்டாங்க. இவர் என் பேச்ச கேட்கிறாரா, நீ வாங்க மஷூராவுக்கு, நீ என் பேச்ச கேட்கலையா எங்கேயாவது போ சொல்ல மாட்டாங்க. நீ எங்கேயாவது போ சொல்ல மாட்டாங்க, எங்கேயாவது போய் எக்கேட கெட்டு ஒளி சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரையும் எல்லாரையும் இணைச்சு கொண்டு போகணும். எல்லாரையும் யாருனால இணைக்க முடியும்? விசாலமான உள்ள உள்ளவர் தான் இணைக்க முடியும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுக்கு ஹிதாயத்துடைய தேட்டம். அபூ தாலிப் யாருங்க? யாருங்க? நபியினுடைய தந்தையினுடைய சகோதரர். செச்சான்னு சொல்லுங்க, பெருத்தான்னு சொல்லி எப்படி வேணா சொல்லிக்கலாம். முஹ்சின் யாருங்க? முஹ்சின் அதாவது எஹ்சான் செஞ்சவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல இருந்து அவங்க மௌத்தா போகிற வரைக்கும் பல எதிர்ப்புகளை தாண்டி இத்தனைக்கு ஒரு முஸ்லீம் ஆகல, அவ்வளவு எஹ்சான் செஞ்சாங்க. ஒரு பக்கம் முஹ்சின், இன்னொரு பக்கம் அபூ ஜஹல். இந்த உம்மத்துடைய ஃபிரௌன், இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் நபியை கல்லால் அடித்திருக்கிறான், நபியை சாணியால் அடித்திருக்கிறான், நபி அவர்களுடைய கழுத்துல துணி போட்டு இறுக்கி நபி அவர்களும் மூச்சு முட்டை செய்திருக்கிறான், நபி அவர்களை நெஞ்சில தள்ளி கீழே தள்ளி இருக்கிறான், நபி அவர்கள் சஜிதால் இருக்கும் போது அடித்திருக்கிறான், நபி அவர்கள் சஜிதால் இருக்கும் பொழுது ஆட்களை விட்டு குடலை கொண்டு வந்து போட வைத்திருக்கிறான். இவன் பெயர் மூசி, மூதி. ஒன்னு முஹ்சின், எஹ்சான் செஞ்சவங்க. யாரு தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க, மூதி அப்படின்னு சொன்னா அதாவது அதியத், அசியத். உருதுல சொன்னா அசியத், அரபியில சொன்னா அதியத், அதாவது நோவினை செய்கிறவன் அர்த்தம். அபு தாலிப் இருக்கிறாங்களே முஹ்சின், அபு ஜஹல் யாருங்க? மூதி. இந்த ரெண்டு பேருக்குமே ரசூல்லா ஹிதாயத்துக்காக கேட்டான். முஹ்சினுக்கும் ஒரே துவா, மூசிக்கும் ஒரே துவா. நம்மளும் செய்யலாமாங்க, நம்ம அவங்களுக்கும் செய்வோம், எல்லாருக்கும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முஹ்சினுக்கும் செய்வோம், மூதிக்கும் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அபூ தாலிபுக்கு ஆசைப்பட்டாங்களோ அதே ஆசை அபூ ஜஹலுக்கு வச்சாங்க. ரெண்டு ஆசையிலையும் என்ன இல்ல, வித்தியாசமே இல்லை. இதற்கு பேர் உஸ் அதே கல்வி. இதே போலதான் இன்னைக்கு நம்முடைய பார்வையில எந்த பள்ளியில நம்மளை நுழைய விடுறாங்களோ அவங்களையும், எந்த பள்ளியில நம்மளை நுழைய விடலையோ அவங்களையும் ஒரே பார்வையோட பார்க்கணும். பார்க்கலாமா? அது எப்படிங்க முடியும்? அது எப்படிங்க முடியும்? அது முடிஞ்சா நீங்களும் நானும் தாய் சேலம் ஐஷா. அதுக்காகத்தான் உழைப்பு, அதுக்காகத்தான் ஜோடு, அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப தியாகம், அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப கஷ்டி, அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப ஆபாதி. ஏன் செய்ய சொல்றாங்க? இந்த தன்மைகள் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த தன்மைகள் வந்துருச்சுன்னா நானும் நீங்களும் தாய் ஆயிருவோம். நான் நாலு மாசம் முடிச்சுட்டேங்கிறதுனால நான் தாய் இல்லை, நான் வருஷம் முடிச்சுட்டேங்கிறதுனால எனக்கு பேர் தாய் இல்லை. இந்த தன்மைகள் எல்லாம் என்னிடத்துல வந்தால் நான் எனக்கு பேர் தாய். இந்த தன்மைகள் எல்லாம் எனக்கு வந்துட்டா எனக்கு பேர் தபலீக்காரன். தபலீக்காரன் மக்கள் சொல்றாங்க, அவங்க மக்கள் எல்லாத்தையும் அப்படித்தான் சொல்லுவாங்க, நல்லவங்க அவங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு தான் தெரியும் நான் யாருன்னு. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, என் உயரம் தெரியாதா, என் உயரம் எனக்கு தெரியும். மத்தவங்க பாக்குறவங்க ரொம்ப ஹைட்டா இருக்கிறாங்க நினைச்சுக்குவாங்க, ஆனா உண்மையா உள்ளுக்குள்ள ஏதாவது போட்டு மேல உயர்த்தி வச்சிருக்கிறது யாருங்க? நான் ஹீல்ஸ் போட்டிருக்கலாம், இல்ல தலைக்கு மேல ஏதாவது வச்சு தொப்பி மேல வச்சிருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா உண்மையான உயரம் யாருக்கு தெரியும் சொல்லுங்களேங்க? எனக்கு தான் தெரியும். அதனால நம்ம அத மக்கள் சொல்றதை பார்த்து மயங்கிடக்கூடாது. மக்கள் சொல்றதை கேட்டு என்ன செய்யக்கூடாது? மயங்கிடக்கூடாது. நான் ஒண்ணுமே இல்லை சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் எல்லாம் கொடுப்பான். நான் கொஞ்சோண்டா போச்சு இருக்கிறது எல்லாம் பிடுங்கிடுவான். நான் கொஞ்சம் செஞ்சிருக்கிறேன் முடிஞ்சு எல்லாம் பிடுங்கிடுவான்.
நான் கொஞ்சம் உருவாக்கி இருக்கிறேன் பிடிங்கிடுவோம் அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தாங்க அங்கே எல்லாம் கஷ்டம் உருவாக்கணும் முடிஞ்சு போச்சு நாம தாங்க இவங்களை எல்லாம் உருவாக்கணும் முடிஞ்சு போச்சு நான் அவங்க சின்ன பையனா இருக்கும் நாங்க போயிருக்கிறாங்க முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் அல்லாஹ் எழுத்துருவான் அல்லாஹ் மன்னிப்பானா அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ன சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருந்த விசாலமான உள்ள வேணும் அப்போ ஹதரத் அபூ தாலிபுக்கு என்ன துவாவோ அபூ தாலிபுக்கு என்ன ஆசையோ அதே ஆசை யாருக்கு மேல யாருக்கு மேல அபூ ஜஹலுக்கு மேல துவா செய்யறாங்க ரசூலுல்லாஹ் எங்கேயாவது இப்படி கேட்டிருக்க முடியுமா எங்கேயாவது உலகத்துல பார்த்திருக்க முடியுமா அல்லாஹும்மா அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமர் இப்னுல் கத்தாப் அவ் பி உமர் இப்னுல் ஹிஷாம் யா அல்லாஹ் உமரை கொண்டோ அபூஜஹலை கொண்டோ அபூஜஹலை கொண்டோ இஸ்லாத்தை வளப்படுத்து நபி துவா செய்யும் போது உமர் உமரா இல்ல உமர் வந்து இன்னொரு அபூஜஹல் உமர் ரதி இல்லாம அப்ப யாருங்க இன்னொரு அபூஜஹல் எந்த மனசு விசாலம் நபி துவா செஞ்சிருப்பாங்க என்னைக்கா ஒரு நாள் நம்ம துவா செஞ்சிருக்கிறாங்க மாற்றார்களை பார்த்து பார்த்து மற்றவர்களை பார்த்து பார்த்து குறிப்பாக பெரிய முசிபத் இந்த பேப்பர்களை படிச்சு 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 நம்முடைய உள்ளங்கள்லயும் இன்னைக்கு நம்ம எதிர்க்கிறவங்களுக்கு நாம பத்துவாசின்னு உள்ளத்துல வந்து போச்சு அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக பாருங்க தாயினுடைய உள்ளத்துல ஹிதாயத்தும் பழி வாங்குற எண்ணமும் ஒண்ணு சேரவே சேராது பழி வாங்குற எண்ணம் வந்து போச்சுன்னா நாம் நம்முடைய தோல்வியினுடைய வரலாறு எழுத ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம் பழி வாங்குற எண்ணத்தை விட்டு ஒதுக்கலாமா இன்ஷா அல்லாஹ் யார பார்த்தாலும் என்ன இப்படி இருக்கு சொல்றீங்களா நம்ம என்ன ரத்தம் இல்லையா அப்படின்னா அல்லாஹ் ஒரு ரசூல் இதை சொல்லி இருக்க மாட்டாங்க அல்லாஹ் ஒரு ரசூலும் இந்த வேலையில் இருக்கிறவங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்க மாட்டாங்க நமக்கு சொல்லி இருக்கிறாங்க நீங்க இருங்க நடந்து பாருங்க எப்படி அல்லாஹ் கொண்டு வந்து காலடியில போடுகிறான் என்பதை பாருங்கன்னு சொல்றான் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் அப்போ ஹதரத்து ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேருக்கு துஆ செய்யணும் அது மட்டும் இல்ல காலங்கள் உருண்டோடியது அதே அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரசூலுல்லாஹிட்ட வர்றாங்க செய்தி வந்துருச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு யார் வர்றானு யார் வர்றா இக்ரிமா வர்றாங்க யாரோட மகன் அபூஜஹலுடைய மகன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆனா ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே ஃபீல் பண்ணல லுங்கி மட்டும் கட்டி இருக்கிறாங்க மேல போறதுக்கு அவசரத்துல அந்த மேல போடுற அந்த இது கூட இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இல்ல மேல ஆடை கூட இல்ல லுங்கி மட்டும் கட்டி இருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க பாய் எல்லாரும் கவனமா கேளுங்க இக்ரிமா வர்றாரு தயவு செஞ்சு தயவு செஞ்சு இக்ரிமா முன்னாடி அபூஜஹலை பத்தி பேசாதீங்க அல்லாஹ் தஆலா எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த உம்மத்தின் அத்தனை பேருடைய சார்பாக அல்லாஹ் ஜஸா கொடுப்பானாக எவ்வளவு பெரிய உள்ளம் அல்லாஹ் அடிச்சு அடிச்சு எல்லாத்தையும் தூண்டி விட்டது அவன் தான் முழு மக்களுடைய அத்தனை குறைசிகளுடைய சர்தார் நபிய பார்த்தாவே அப்படி விஷத்தை கேக்குறவன் அவன் அவனை பத்தி மௌத்தானதுக்கு பிறகு கூட உயிரோடு இருக்கும்போது சொல்ல பேசல மௌத்தா போன பிறகு கூட அவன் அவங்களுடைய மகை இப்ப இஸ்லாத்துக்கு வர்றாரு கொஞ்சம் உங்களுடைய உள்ளங்களை விசாலமாக்குங்க அவங்களுக்கு இடம் கொடுங்க ஏண்டா நீங்க பேசுறது யூதில் ஹய்ய வலா எபுலுகுல் மையித்த நீங்க பேசுற வார்த்தை ஹயாத்தா இருக்கிற இவருடைய உள்ளத்தை தாக்கும் மையத்தா போன அபூஜகளை போய் அடையாது எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க நீங்க பாட்டுக்கு சும்மா சாப விடாதீங்க நீங்க பாட்டுக்கு சும்மா புலம்பாதீங்க என்ன லாபம் உங்களுக்கு தான் பிபி ஏறும் உங்களுக்கு தான் பிரஷர் உங்களுக்கு தான் சுகர் உங்களுக்கு தான் டென்ஷன் அதனால தேவையில்லாம அப்படிலாம் செஞ்சுக்காதீங்க செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் உஸ்அத்தே கல்வி உள்ளத்துடைய விசாலம் எல்லாரையும் நம்மளோட இணைக்கணும் யா இவர் என் பேச்சை கேட்கிற மாட்டேங்கிறாரு எப்ப பார்த்தாலும் நான் அபிப்ராயம் சொல்லும் போது இந்த ஆள் எழுத்து பேசிட்டே இருக்கான் இந்த ஆள் சேர்த்தாதே கனவான்களை பெரியவர்கள் சோர்களே இவர் வேண்டா இவர் வேணும்னு சொல்றதுக்கு நீங்களும் நானும் யாருங்க அல்லாஹ் உங்களை என்னையும் சொல்லிட்டா என்ன ஆகும் இவன் சரியில்லை இவன் இந்த வேலை வேலைக்கு வேற அல்லாஹ் தூக்கிட்ட என்ன ஆகும் அல்லாஹ் மன்னிப்பானாக யாரையும் ஒதுக்க கூடாது எல்லாரையும் நம்ம கூட வச்சுக்கணும் எல்லாரையும் நம்ம முகத்தபதாக ஆக்கணும் நம்முடைய சாத்திகளை நம்ம கீழே உள்ளவங்களை நமக்கு நம்ம மீது நம்பிக்கை உடையவங்களாக அவங்களும் மாறணும் அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக நம்மளும் இருக்கணும் பாருங்க ஒரு கடை நல்லா நடந்துட்டு இருக்கு அந்த கடையை கெடுக்கணும் அந்த கடையை மூடணும்னு சொன்னா என்ன செய்வாங்க எய்த்த கடைக்கார போவாரு அந்த முதலாளிட்ட பாய் நீங்க காலையில காணாம 9:30 எங்க போனீங்க நாஷ்டா சாப்பிட போனீங்களோ ஆமாமா உங்க வேலைக்காரன் என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணாங்க அஜியார் என்ன இவர் எய்த்த கடைக்காரு அவரு போட்டியாளரு இப்ப இவரு வந்து சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வாரு
சரி கேட்கலாம் ஏதோ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல, ஏன்னா அவரும் முதலாளி நானும் முதலாளி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்ப அவர் சொல்றாரு, அந்த உங்க வேலை செய்யற இருக்கா பாருங்க, ஏன் இந்த ஆளுக்கு பொறாமைண்டா, இவன் இவருடைய வேலைக்காரக்காம பாருங்க, இவனை விட அவன் கொஞ்சம் புத்திசாலி, இவருமே அவன் திறமையானவன். அதனால என்ன செஞ்சாரு, நேரா போனாரு. பாருங்க, நீங்க காலையில போயிருக்கும் போது அந்த கல்லால் ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தான், கை விட்டுக்கிட்டு இருந்தான், என்னன்னு பாருங்க கொஞ்சம், காசுலாம் கரெக்டா இருக்கா. அப்புறம் இந்த ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, வித்தான், அதை எழுதி வச்சாலும் தெரியல, கொஞ்சம் பார்த்து சரி பார்த்துங்க, நான் உங்க ஏதோ உங்க நல்லதுக்கு சொல்றேங்க ஆதியார் அப்படின்னு வந்துட்டார். யாரு இப்ப இந்தால் பார்த்தாரு, இப்ப இருந்தால் பார்த்தாரு, அப்படியா செஞ்சான். உடனே அவனை கேட்க ஆரம்பிச்சான், கேட்ட உடனே அவன் பதில் சொல்ல வந்தான், நீ வெளி போன்ட்டார். எப்ப நீ தான் கேட்ட பதிலே சொல்லல, அவ்வளவுதான், அவ்வளவு நீ நான் இல்லாதப்ப அப்படி சரியா, நீ நம்பிக்கை துரோகம் சரியா, மோச வெளியாக்கிட்டான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாருங்க, வர்றவன் அல்ல அவனை விட மோசமா இருக்கிறான், ஆனா அவன் மோசம் இல்ல, யாருமே இல்ல. ஒரு கட்டம் வந்துச்சு, கடை என்ன ஆயிடுச்சுங்க, பாத்தியா ஓத வேண்டியதா போச்சு. பாத்தியா ஓதது யாரு, இதுல ஓதது யாருங்க, எழுத்து கிடக்காரு. இதுக்கு இடம் கொடுத்தது யாருங்க, தயவு செஞ்சு உங்களோட சாத்திகளை பத்தி யாராவது சொன்னா காது கொடுத்து கேட்காதீங்க, கேட்காம இருக்கலாமா, இன்ஷா அல்லாஹ் எதையாவது சொல்லுவாங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. இதா ஜா அக்கும் ஃபாசிக்கும் பின் நபையின் ஃபத்த பையனு. ஒரு கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் வசூல் செய்ய அனுப்புறாங்க, அந்த சஹாபி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு முனாஃபிக் இருந்தான், ஒரு ஃபாசிக் இருந்தான், அவன் என்ன செஞ்சான், இவங்களுக்கும் ரசூலுல்லாஹிக்கும் மத்தியில ஒரு முடிச்சு முடிச்சு விடலாம்னு சொல்லிட்டு அவன் போய் சொன்னான், நீ எங்கப்பா போற, ஜகாத் வாங்க போற சந்தோஷமாக, நீ இப்படி போயிட்டு இருக்கிற, ஆனா அந்த அளவுக்கு பூரா காஃபிரா போயிட்டான், அப்படியா சொல்ற, ஆமா அவன் எல்லாம் வெளியில் நிக்கிறான் பாரு அப்படின்னு. அவங்க எல்லாம் வெளியில் நின்றது இவரை இஸ்திக்பால் செய்யறதுக்காக, இவரை வரவேற்கிறதுக்காக நின்றாங்க, வரவேற்கிறதுக்காக. இவன் என்ன சொல்லிட்டான், இது மாதிரி அவங்க உன்ன கொலசி இருக்கு நிக்கிறாங்கட்டாங்க. இவரு பார்த்தாரு, அடே ஆமா அப்படி நிக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அவங்க தகவல் கொடுத்தாரு, யார ரசூலுல்லாஹ், போச்சு எல்லாம் போச்சு மோசம், உன்னை அங்கிருந்து படைகள் அனுப்ப ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் வஹி அனுப்பிக்கிறான், வஹி அனுப்புகிறான், இதான் ஜா அக்கும் ஃபாசிக், ஒரு பாவி வந்து உங்கள்ட்ட ஏதாவது யாரையாவது பத்தி சொன்னா பத்த பையனும் கொஞ்சம் தஹ்கீக் செஞ்சு பாருங்க. எதுக்கு தஹ்கீக்கு, இவன் யார பத்தி சொல்றானோ அது உண்மையா இல்லையான்னு இல்ல, இவன் பாவி, இவன் பாசிக்கனா யாரு தெரியுமா, அஜித்ஜி மௌலான சாய் சாப் சொன்னாங்க போன மஷூரால, பாசிக்கன எப்படி தெரியறது, நெத்திலே எதையும் ஒட்டி இருக்கும், ஒரு வர்றவன் பாசிக்க, பாசிக்கனா பாவின்னு அர்த்தம். இப்ப பாவிதான் வந்து விஷயத்த சொல்றான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சாத் மௌலானா அஜித்ஜி மௌலான சாய் சாப் அழகான வார்த்தை சொன்னாங்க, அடுத்தவங்களை பத்தி தவறா ஒன்ட்ட வந்து ஒருத்தன் சொல்றான்னா அவன் பாசிக்கதான், அடுத்தவங்களை பத்தி நல்லதை கொண்டு வந்து அவன் நல்லவன், அடுத்தவங்களை பத்தி தவறாக பேசினால், அடுத்தவங்களை பத்தி தவறான குறைகளை உங்கள்கிட்ட சொன்னால் கேட்காதீங்க, கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. கனவான்களை பெரியோர்களே, இப்படி கேட்டீங்கன்னா உங்க சாத்தி மேல உங்களுக்கு யாத்திமாக போயிரும், நம்பிக்கை போயிரும். நம்பிக்கை போச்சுன்னா அவர் வேலையை விட்டு தூக்கின மாதிரி நீங்க உங்க மஸ்ஜித் விட்டு தூக்கிடுவீங்க, உங்க ஹல்கா விட்டு தூக்கிடுவீங்க, பிறகு இது மாதிரி ஒரு ஆள் வரமாட்டார். அதற்கு மௌலானா சயீத் அகமது கான் மக்கி ரஹமத்துல்லாலே அவங்கள்ட்ட வந்தாங்க, ஒரு சாத்தியை பத்தி சொன்னாங்க, அவங்கள்ட்ட கூட இருக்கிறவங்களை பத்தி, அவர் இப்படி செய்யறார், அவர் அப்படி செய்யறார், அவரை போய் நீங்க வச்சிருக்கீங்களோ, நீங்க எவ்வளவு பெரிய முஃப்தி சாப், நீங்க எவ்வளவு பெரிய மௌலானா, உங்க பேருக்கு இழுக்கு வருது, உங்க பேருக்கு கஷ்டம் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது, அதற்கு சொன்னாங்க சயீத் அகமது கான் சாப் ரஹமத்துல்லாலே, அப்படின்னா இவனை மாதிரி பாவம் இல்லாம குற்றம் இல்லாம நல்லபடியா இருக்கிற இன்னொருத்தரை கொண்டு வந்து கொடுத்துட்டு இவனை கூட்டிட்டு போட்டான், கொண்டு வர முடியுமா, ஏழாவது வானத்துக்கு போ கொடுக்க கொண்டு வர முடியாது, சொர்க்கத்துக்கு போனாலும் கூட்டிட்டு வர முடியாது, சொர்க்கத்துக்கு போனாலும் ஏன், குல்லுக்கும் ஹத்தாவும், ரசூலுல்லாஹி சொன்னாங்க நீங்கள் எல்லோருமே தவறு செய்கிறவர்கள், என்ன சில தவறு, அவர் செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க செஞ்சது அவருக்கு தெரியாம இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம், நீங்க செஞ்சது வேற யாரோ அவர் பார்த்திருப்பாங்க, நீங்க செஞ்சது வேற யாருக்காவது தெரியும், யாரும் இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவங்க இல்ல, தவறு செய்யாதவங்க இல்ல, அதனால தயவு செஞ்சு உங்களுடைய பொறுப்புதாரிகளை பத்தியோ உங்களுடைய சாத்திகளை பத்தியோ யாராவது உங்கள்ட்ட வந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க, யார பத்தி எங்கள்ட்ட எதுவும் சொல்லாதீங்க, அப்புறங்க அல்லாட்ட சொல்லுங்க, உண்மையிலே நீங்க நல்லவரா இருந்தா நீ இப்படியே சொல்லுங்க, நீங்க நல்லவரா இருந்தா, என்னுடைய உஸ்தாத் அல்லாமா ஹலீல் அஹமத் கீரனூரி சொல்லுவாங்க, அதுரத் இருக்கிறத தானே அதுரத் சொல்றோம், என்ன சொல்றாங்களா, இருக்கிறத சொன்னா தாங்க அஜரத், அதுக்கு பேரு கீபத்து, இல்லாத சொன்னா இட்டுக்கட்டு, 80 கசையடி அடிக்கணும், எத்தனை அடி, 3வது அடியிலே மௌத்தா போயிருவோம், அதுதான் கசையடி,
எண்பது அடியெல்லாம் தாங்க முடியாது. இட்டுக்கட்டில் ரீபத்து இருக்கிறத பேசுனா தான் ரீபத். சரிங்க, யாரை பத்தி? அவரு. சரி, அவர்கிட்டயே போய் சொல்லாமே, அவர்கிட்ட போய் எப்படிங்க சொல்றது? அப்ப கொஞ்சம் உங்க வாய தஸ்பி செஞ்சுட்டு இருங்களேன், நம்ம ஏன் மூடிக்கிட்டுன்னு சொல்லணும். தஸ்பி செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, குரான் ஓதுங்க. உங்களை பத்தி நீங்களே பேசிக்கங்க. பேசுறதா யாரை பத்தி பேசுங்க? உங்களை பத்தி பேசுங்க. பேசுறது என்ன பத்தி நீங்களே பேசுங்க. நானு என்ன பத்தி பேசிங்க? அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க. சொன்னாங்க ஹதரத் மௌலா ஈசா ரஹ்மத்துல்லாஹி, ரெண்டு விதமான மக்கள் இந்த வேலையிலிருந்து மஹ்ரூம் ஆயிருவாங்க. இந்த வேலை விட்டு இல்லாம ஆயிருவாங்க, ஓடி போயிருவாங்க, அல்லாஹ் தூக்கி வீசிடுவாங்க. யார் தெரியுமா? முதல்ல காம் கே இஸ்லாஹ் கர்னே வாலே, வேலையை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க. வேலை சரியில்லைங்க, நான் வேலையை சரி செய்ய போறேன், அல்லாஹ் தூக்கிடுவாங்க. யார? ஹஜரத் மௌலா யூசுஃப்ஷா இல்லியாஸ் ரஹ்மத்துல்லாஹி மல்ஃபூஸ் இருக்குது, நீங்க எடுத்து பாருங்க. இந்த வேலையே முஸ்லிம், இந்த வேலையை என்னங்க, இஸ்லாஹ் செய்யக்கூடியது, மற்றவங்களை சீர்திருத்தக்கூடியது. ஆக இந்த வேலை இருக்க ஒரு பீர் மாதிரி, இந்த வேலை இருக்க ஒரு ஷேக் மாதிரி, இந்த வேலை இருக்க ஒரு முகத்தபின் மாதிரி. யாராவது ஒரு மாணவன் வந்து, எங்கடா போறேன், நான் அஜத் ரூமுக்கு போறேன். யார் ரூமுக்கு? முகத்தபின் சாப் ரூமுக்கு, முதல்வர் ரூமுக்கு. எதுக்கு போறேன்? நான் அவரை சரி செய்ய போறேன். என்ன நடக்கும்? அது நடக்கும்ங்கிறத தாண்டி அது 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 நடக்கலாமா? அது முடி ஒரு ஒரு முறியது வந்தாரு, பையத்து வாங்க போனாரு, எல்லாரும் லைனா நின்றாங்க. எதுக்கு பையத்து வாங்கறதுக்கு? நான் சரியாகணும் அப்படின்ட்டு. அது பின்னாடி ஒருத்தர் நின்னா, அவன் கொஞ்சம் திமுற அப்படி நின்று இருந்தான். என்னப்பா எல்லாரும் ஒரு தினிசா நிக்கிறாங்க, நீ ஒரு தினிசா நிக்கிறிய, எல்லாரும் பையத்து அவங்க திருந்தணும்னு வாங்க போறாங்க, நான் அவரை திருத்த போறேன். முறியுது யாரு? அவரு தான் இப்ப முறியுது, நான் தான் இப்ப ஷேக்கு. இது நடக்கலாமா? நடக்குமாங்கிறத தாண்டி நடக்கலாமா சொல்லுங்களேங்க. அது மாதிரி வேலையை நான் சரி செய்கிறேன் யாராவது கிளம்பனா அவங்களுக்கு இது மாதிரிதான். அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் விளக்கம் கொடுப்பானாக. சையீத் அஹமத் கான் சாஹப் ரஹமத்துல்லாஹி நிஜாமுதீனுக்கு வருவாங்க, இஸ்திக்பால் நிப்பாங்க. இஸ்திக்பால்ல அவங்க கேட்பாங்க, ஆப் கோன் ஹே? ஏன்னா இஸ்திக்பால்ல யார் வேணாலும் நிப்பாங்க, வர்றது யாரும் தெரியாது, போறது யார். என்னுடைய உஸ்தாத் அல்லவா ஹலீல் அஹமத் கீர்னூரி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல அவங்க இஸ்திமால பயானுக்கு போகும்பொழுது, பயானுக்கு போகும்பொழுது அங்க நின்று இருந்தாங்களாம். அப்ப அங்க தொழுகினால அப்படி அங்க பின்னாடி இருந்தாங்க, அங்க முன்னாடி போகணும். அப்ப அங்க கிதமத்துல இருந்தவங்க இஸ்திக்பால் இருந்தவங்க தடுத்து நிறுத்திட்டாங்களா, எல்லாரையும் நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. அஜத் இப்படி போயிருக்காங்க, நிப்பாட்டிட்டாங்க. அஜத் போயிருக்காரு, என்ன செஞ்சாங்க? ஏப்பா நிப்பாட்டினா? இப்ப ஹலீல் மூலம் பயானுக்கு போவார, நீங்க நெல்லு கண்டாலாம். யார்கிட்ட? யார்கிட்டங்க? கலீல் மூலம் நாட்டி அசரத்தும் சரி, நான் தான் சொல்லல. அப்படியா? சரி, நின்றுட்டாராம். அப்புறம் அங்கிருந்து கூப்பிட்டே இருக்கிறாங்களா, மௌலானா எங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்கன்ட்டு. அப்புறம் ஒருத்தர் பார்த்தாராம், அப்புறம் மௌலானா வாங்கண்டு. அப்புறம் அந்த பையனை பார்த்தா அப்படி ஆகிட்டானா? அது மாதிரி நிஜாமுத்தீன் இந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்போ சையீத் அஹமத் கான் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. சையீத் அஹமத் கான் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி யாருண்டா? ஹஜரத் மௌலானா இல்லியாஸ் அஹமதே காலத்திலிருந்து இருக்கிறவங்க. இந்த வேலையினுடைய அஹ்லாக்குடைய விஷயங்கள்ல அப்படி வாழ்ந்து நடந்து காண்பித்தவர்கள் இந்த உம்மத்துக்கு. அவங்கள மாதிரி ஒரு இஸ்லாஹ் பெற்றவங்க இந்த வேலையில யாரையும் பார்க்க முடியாது. அவ்வளவு அஹ்லாக் உள்ளவங்க. அல்லாஹ் அவங்களை கபரை பிரகாசமாக்குவானாக. அவங்க நிஜாமுதீனுக்கு வர்றாங்க. அப்ப இஸ்திக்பால் இருக்கிறவர் கேட்கிறாரு, இஸ்திக்பால் நிக்கிறவரு, நீங்க யாருன்னு. அப்ப ஹஜரத் வந்து, நாம் சையீத் அஹமத் கான் மக்கி இல்லியாஸ் ரஹ்மத்துல்லாஹி ஜமானைக்கு அப்படி எல்லாம் சொல்லல. சொன்னாங்களா, மேரா நாம் சையீத் அஹமத் ஹூ, என்னுடைய பேரு சையீத் அஹமத், மேம் மதீனே சே ஆ ரஹா ஹூ, நான் எங்க இருந்து வரேன், மதீனால இருந்து வர்றேன், அப்னே இஸ்லாஹ் கே லியே ஆ ரஹா ஹூ. சாத் மௌலானாவுடைய காலத்துல சொன்னது இது, யூசுப் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல சொல்லல, இனாம் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல சொல்லல. இது எப்ப சொன்னது? எப்ப சொன்னது? சாத் மௌலானாவுடைய காலத்துல. ஹதரத்ஜி மௌலானா சாத் சாஹப் தாமத் பரகாத்துஹும், ஹதரத் மௌலானா ஜுபேர் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இருக்கிற காலகட்டத்துல ஹதரத் மௌலானா சையீத் அஹமத் கான் நிஜாமுதீனுக்கு வரும்போது சொன்னாங்க, மேரா நாம் சையீத் அஹமத், மே மதீனே சே ஆ ரஹா ஹூ, அப்னே இஸ்லாஹ் கே லியே ஆ ரஹா ஹூ, நான் என்னை சீர்திருத்திக் கொள்ள வருகிறேன். இந்த வேலை யாரும் சீர்திருத்த முடியாது. நீங்க தைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையிலிருந்து ரெண்டு பேரு தூக்கி வீசப்படுவாங்க. முதலாவது யாருங்க? வேலையை சரி செய்யணும் நினைக்கிறவரு. ரெண்டாவது யார் தெரியுங்களா? வேலை செய்யறவங்களை சரி செய்யணும் நினைக்கிறவர். அந்த ஹல்க அமீர் சரியில்லைங்க, அவன் சரியில்லைங்க, அவன் சரி. நீங்க யாரு? நான் அல்லாமா, நான் முஹிதீன் அப்துல் கார ஜீலானுடைய வசன வம்ச வழியில வந்துவேன். அப்படின்னு அர்த்தம் நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்?
நீ எத்தனை தடவை சொல்றியோ அதை விட ஆயிரம் மடங்கு நீ சரியில்லைன்னு அர்த்தம். நான் சரியில்லை. கனவான பெரியவர்களே, அப்படி சொல்ற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. ஒரு தடவை சொல்லுவாங்களா, நாங்க சரியில்லை, அல்லாஹ் தஆலா சரி ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். சரின்னு சொன்னா சரியாக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, பலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், பலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தம்னு சொல்லிக்காதீங்க. பரிசுத்தமா இருங்க, ஆனா ஜி நான் தப்பெல்லாம் செய்ய மாட்டேங்க ஜி, நம்ம கரெக்டா இருப்போம் ஜி அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வைங்களேன், இந்த ஹதீஸுக்கு மாற்றம் செய்யறான்னு அர்த்தம், இந்த குர்ஆன் ஆயத்துக்கு மாற்றம் செய்யறான்னு அர்த்தம். அது மாதிரி சொல்லாம இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். நாம பெர்ஃபெக்டான ஆளுங்க, நாம சொன்னா சொன்னபடி நடப்போங்க. நாம சொன்னா அடுத்த நொடிய அல்லாஹ் அது மாதிரி செய்யாம ஆகிடுவான். சொன்னா சொன்னபடி நடக்கும் சொல்லுவாருங்க, சொல்லி முடிச்சு அடுத்த நொடி ஐயோ அதை மறந்துட்டேனேன்னு சொல்ல வைப்பான்லாம். அதுல அல்லோ அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்ல வைப்பான். அதனால என்னைக்குமே தயவு செஞ்சு நான் சரின்னு சொல்லக்கூடாது. நான் சரின்னு சொல்றது இல்ல, அடுத்தவங்க சரியில்லைன்னு சொன்னாலே நான் சரின்னு சொல்ற மாதிரி யாரையும் திருத்த வரல, யாரையும் திருத்த வரல. யாரையாவது அப்படி யாராவது தவறு செய்யறாங்க, யாராவது குற்றம் செய்யறாங்க, உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா பார்க்காத மாதிரி போயிருங்க. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார் ரூம்ல, லுங்கி கட்டி தூங்கிட்டு இருக்காரு, லுங்கி மேல போயிருச்சு, அவருடைய முட்டி தெரியுது, தொட தெரியுது, அல்லது உள்ள போட்டுக்கிற துணியே தெரியுது, உள்ளாடையே தெரியுது. நீங்க என்ன செய்வீங்க? மொபைல் எடுத்து அப்படி செய்வீங்களா? என்னங்க செய்வோம்? லைட் இருந்துச்சுட்டு கூட ஆஃப் பண்ணிடுவோம். அடடே யாரும் பாத்திரக்கூடாது, ஏதாவது முடிஞ்சா போர் உயிர்ந்தா போர்த்துவோம், இல்லைன்னா பார்க்காத மாதிரி திரும்பி காலையில் எழுந்திரிச்சு நாஸ்டா சாப்பிடுவோம். என்ன ஆஜியார் அப்புறம் லுங்கி எங்க வாங்கினது அப்படின்னு கேட்போமா? அப்படி கேட்டா இருந்தால் யாரு அந்த லுங்கி இல்லாம படுக்கிற ஒரு மாதிரி, அப்படி லுங்கி இல்லாம அப்படி கேட்க மாட்டோம். அப்ப என்ன செய்வோம்? தூங்கிட்டு இருக்கிறவரு பாவம் தூங்கிட்டு இருக்கிறாரு, என்ன சொல்லுவோம்? அது மாதிரி உம்மத்துல ஒருத்தர் தவறு செய்யறாருன்னா அவரு தூக்கத்துல தவறு செய்யற மாதிரி, ஏன்னா அவருக்கு அது பாவம்னு தெரியல, அதான் செய்யறாரு. அதனுடைய நஷ்டம் என்னன்னு தெரியல, அதான் செய்யறாரு. பாவம் செய்யணுங்கிற ஆசை இருக்கவர்கிட்ட இது செஞ்சா என்ன அல்ல என்ன செய்வான்னு தெரியல அவருக்கு, அதனால செய்யறாரு. அவரை போய் நீ குறை சொல்றையே, தூங்கிட்டு இருக்கிறவர் பார்த்து குறை சொல்ற ஒரு மாதிரி இருக்கு நீ. அதனால தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. ஹஜ்ரத் மௌலானா யூசுஃப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சாத்திகளுடைய குறைகளை பார்த்து அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணுமா, வியாக்கியானம் சொல்லணுமா? வியாக்கியானம் சொல்லாத வரைக்கும் உங்களுக்குள்ள இஜித்தி மாயத் வராது, உங்களுக்குள்ள ஒற்றுமை வராது, உங்களுக்குள்ள இஜித்தி மாயத் வராதுன்னு சொல்றான் ஹஜ்ரத் மௌலானா யூசுஃப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றான். உங்களுக்குள்ள என்ன வரணும்? இஷ்டிமாயத்தை வரணுமா? சாத்திகளை பத்தி ஏதாவது தவறு வந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வியாக்கியான சொல்லுங்க. ஒன்னும் இல்லை, ஹசரத்து அலி ரதியல்லாஹுடைய கிலாபத் நேரம் ஒரு மனிதனை கொண்டு வந்தாங்க. ஒரு மனிதனை ஒட்டக திருடிட்டார். என்ன குற்றச்சாட்டு? ஒட்டகம். இப்போ அதற்கு அலி உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த அந்த பையன் அந்த அந்த ஆளை கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, நான் ஒட்டகத்தை திருடிட்டேன். அப்ப அதுல சொன்னாங்க, அலி ரதியில பாருங்க பெரியவங்க இன்னைக்கு பெரியவங்க தான், வேலை அதைத்தான் கற்றுக் கொடுக்குது. அப்ப ஹதரத் அலி சொன்னாங்க, இல்லப்பா ஒட்டகம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்ல, எப்படிங்க இருக்கும்? ஒரு ஒட்டகம் 5 அடி, ஒரு ஒட்டகம் 30 அடி, அப்படியா இருக்கும்? 30 அடி 31 அடி அப்படிதான் இருக்கும். மூக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளை பார்த்தா வித்தியாசம் தெரியுது, மேபி அதுக்கு பார்த்தா வித்தியாசம் தெரியுமா இருக்கும், அதுக்கு அவன் பொண்டாட்டி யாரு புருஷ யாரும் தெரியுமா இருக்கும். ஆனா உங்களுக்கு எனக்கும் அதுக்கு பேர் என்னங்க? ஒட்டகம். அவ்வளவுதான். இது என்னங்க? அது ஒட்டகம், அது அது ஒட்டகம். அப்ப அதுல சொன்னாங்க, அலி ரதியல்லாஹு பாருப்பா நீ உன்னோடது நினைச்சு மாத்தி எடுத்திருப்பேன். அல்ல உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் கொடுப்பானாக, உங்களுக்கு எனக்கு இப்படி அழகான வார்த்தைகளை பேச தௌஃபீக் கொடுப்பானாக. சொன்னாங்க, உன்னோட நினைச்ச என்ன செஞ்சிருப்ப? இப்போ இஸ்திமா முடிஞ்சோட வெளியே போனோம்ங்க, செருப்பு இல்ல, முதல் வார்த்தை என்ன வரும்? அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். என்ன காஜியார், அஞ்சம் காஜியார் ஆச்சு, எவனோ ஒருத்த மாத்தி எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு இவ்வளவு நேரம் பயான்னு கேட்டோம், இதுக்கா இவ்வளவு நேரம் தீனுடைய வேலையினுடைய விளக்கங்களை கேட்டோம். சோழர்களே இல்ல, அப்ப நம்மளா சொல்லிக்கணுமா? ஓ இது பாட்டா செருப்பா, ஓ சரி சரி, அவர் வந்தவரும் பாட்டா செருப்பு போட்டிருப்பாரா இருக்கும், அதனால மாத்தி அவரோட நினைச்சு எடுத்துட்டு போயிருப்பாரு, அதுக்காக இது நீங்க உங்களுக்கு நினைச்சு எடுத்துட்டு போயிருக்கூடாது. அவர் அப்படி நினைச்சாரு இல்ல, நினைச்சாரு இல்லைங்க. இப்ப நான் நினைக்கிறேன் என்ன தப்பு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, அது உலமாக்கள் தப்புன்னு சொல்றாங்க. அப்படியா சரி, அல்லா நான் திரும்ப வருண்டு போயிட வேண்டிதான், பிஸ்மில்லா சொன்னோம்ல சபுரு சபுருண்டு அப்படி சொல்லிட்டு போயிட வேண்டிதான், எது இது ஒன்லையாவது அமல் செய்வோமேண்டு. ஆனா அப்படி இல்லாம போன உடனே வர்ற வார்த்தை என்ன? வர்ற வார்த்தை என்ன? படுபாவி, 900 ரூபா கொடுத்து வாங்கினேன். யாரை கேட்டு 900 ரூபா கொடுத்து வாங்கினீங்க? காலில் போறது வெளியில் விடுறதுக்கு எவ்வளவு கொடுத்து வாங்கினாரா?
தொள்ளாயிரம் ரூபாய் தலையிலே வச்சுக்க முடியும், சஜ்ஜா செய்ய மேல வச்சுக்கிறது. ஏதோ காபத்துல அங்கெல்லாம் கொண்டு போனா கூட என்ன செய்யலாம், கண்ணியமா பேப்பர் போட்டு எல்லாம் வச்சுக்கலாம். இங்கெல்லாம் அது கூட இல்ல, அது கூட நசீப் எல்லாம் போட்டு நம்முடைய செருப்புகளுக்கு எல்லாம். அப்ப ஹதரத் அலி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, திருடினவன் சொல்ல நான் திருடினேன்னு. விஷயம் என்ன தெரியுமா, திருடினவன் சொல்லுகிறான் நான் திருடினேன் என்று ஹதரத் அலி சொன்னாங்க, இல்ல மாத்தி எடுத்திருப்ப. இதுக்கு பேர் தவீல், வியாக்கியானம். சொல்லலாமாங்க, சொல்லலாமா? ஹதரத்ஜி மௌலானா சாஹிப் சொன்னாங்க, அப்படி யார் இடத்திலாவது தவறுகள் ஏற்பட்டு விட்டால் தவீல் செய்யுங்க, வியாக்கியானம் கொடுங்க, இதனால் அப்படி இருக்கலாம், அதனால் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதையும் மீறி அவர் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அவரை மன்னிங்க, அவருக்காக இஸ்திக்ஃபார் கேளுங்க, அவருடைய பழைய தியாகங்களை ஞாபகம் ஊட்டுங்க. இனி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நேரம் இல்லை. சுருக்கமாக இதுதான், நாம நமக்குள்ள ஒற்றுமையோடு இருக்கணும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒற்றுமைக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. பொய் சொல்லலாமாங்க, சொல்லலாம். பொய் ஹராமாச்சேங்க, செய்யலாம். வேற ஹராம் என்ன செய்யறீங்க, இது மட்டும் செய்ய மாட்டார். ஏன், நான் கரெக்டா இருப்பேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டு நபரோ ரெண்டு கூட்டமோ ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு பொய் தான் சொல்லி ஆகணும்டா, அந்த பொய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ் சொல்றான். ரெண்டு பேர் சேர்றதுக்கு என்ன செய்யலாம், என்ன ஹாஜியா நல்லா இருக்கீங்களா, அந்த அவரை அப்துல் ஹாஜர் பார்த்துட்டு வந்தேன், யாரும் அப்துல்லா இருந்தா கோச்சுக்காதீங்க, அப்துல் ஹாஜர் பார்த்துட்டு வந்தேன். என்ன சொன்னாவே அஜா, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, உங்க மேல உயிரே வச்சிருக்காருங்க அஜா, சும்மா சொல்லாத போய் அவன் உயிரை வேணா அவன் எடுப்பான். அஜா அப்படி இல்லைங்க அஜா, இப்பதான் போயிட்டு வந்தேன், இப்பதான் போயிட்டு வந்தேன், உங்களுக்காக ஒரு அஞ்சு வக்திலையும் துவா செய்யறாராம், தகஜத் வேற தொழுகிறாராம். அவர் தொழுகிறாரா இல்லையோ, இவரு தகஜத்தெல்லாம் தொழுகிறாரு, அப்படிலாம் துவா செய்யறாரு உங்களுக்காக. அப்படியே அப்ப சொல்ற, அப்படியே அப்ப சொல்ற. ஆமாங்க அஜியா, நேரம் அடுத்து எங்க போனாரு, அப்துல் ஆஜியார் வீட்டுக்கே போயிட்டார். என்னப்பா, அப்துல் குத்துஸ் ஆஜியார் பார்த்துட்டு வந்தேன், என்ன சொன்னாவே, அஜியா நீங்க இப்படி சொல்றீங்க, மாஷா அல்லாஹ் போன உடனே உங்களுக்கு தான் முதல் சலாம் சொன்னாருங்க அஜியா, நான் மறந்துட்டு பாருங்க. என்னப்பா இப்படி சொல்ற, ஆமாங்க அஜியா, நேரா பார்த்தாங்க, வாங்க அப்துல்லா ஹாஜியார், வாங்க அப்துல் குத்துஸ் ஹாஜியார், மாஷா அல்லாஹ் ஹாஜியார், என்ன மன்னிச்சிருங்க ஹாஜியார். அஜா சும்மா இருங்க, நான் தான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நடக்குமா நடக்காதாங்க, நடக்குமா நடக்காதாங்க, இதை செய்யறதுக்கு தான் நல்லா தாய்களா படைச்சிருக்கிறான். அதுக்காகத்தாங்க சில்லா, அதுக்காகத்தாங்க மூணு சில்லா, அதுக்காகத்தாங்க வருஷம் வருஷம் ஆறு மாசம், அதுக்காகத்தாங்க கஷ்டி, அதுக்காகத்தாங்க இப்ப இஸ்திமா அறிவிச்சாங்கல்ல, எதுக்கு, உம்மத்தை இந்த சிபாத்துகள்ல கொண்டு வர்றதுக்கு தான். கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த சிபாத்துகளோடு நாம் எல்லாம் ஒரே அணியில நிக்க பொழுது பூரா உலகத்துடைய அத்தனை முஸ்லீம்களும் பூரா இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட், பெல் டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை எல்லாரும் ஒரே சப்ல இப்படி ஒற்றுமையா நிக்கும் போது ஹஜ்ரத் மௌலானா யூசுஃப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அஹ்லே பாத்தில், பாத்தில்காரங்க, நம்ம முஸ்லிம்கள் அவங்களுக்கு சாத் கொடுத்தாலே தவிர நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னாங்க, நான் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஈசா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு பெரிய காடு இருந்தது, ராஜா இருந்தாங்க, அந்த இடத்துல ஒரு ஒரு காட்டுவாசி வந்தான், அவன் கையில ரம்பம் இருந்தது, கோடலி இருந்தது. அவன் வந்து கேட்டான், இது மாதிரி அந்த நீங்க நிறைய மரம் வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஒரே ஒரு முளம், ஒரு தடி மாதிரி கொடுங்க, மரம் மாதிரி கொடுங்கன்னா. அப்ப தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டார், நம்மள தான் இவ்வளவு மரம் இருக்கப்பா, அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான், அவன் ஒன்னே ஒரு கொஞ்சம் மரம் கேட்கறான், அதை கொடுத்துருவோம். அப்ப எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க, இல்லங்க ஆஜியார், இல்ல ராஜா நல்லா இருக்காது அப்படின்னா, இல்ல இல்லப்பா அவன் கேட்கறான் கொடுத்துருவோம்டா. அது மாதிரி அவங்க வந்து ஒரு மரத்துல இருந்து வெட்டி கொஞ்சம் கொடுத்தாங்க. இவன் என்ன செஞ்சான், அந்த சின்ன மரத்தை எடுத்து அந்த ரம்பம் இருக்கு இல்லைங்க கோடாளி, அதுக்கு என்ன செஞ்சிட்டான், கைப்பிடி தயாரித்து கொண்டான். இப்ப என்ன செய்தான், போய் எல்லா மரங்களையும் வெட்டுறான், எல்லா மரங்களையும் வெட்டுகிறான். அந்த மரம் ஒன்று கேட்டது, இயேசு சரணத்தில் சொல்ற உதாரணம், அந்த மரம் கேட்டது, என்னப்பா இந்த அந்த கோடாளிகிட்ட, நீ வந்து என்னை அழிக்கிறியன்னு. அப்ப அந்த கோடாளி சொன்னதான், என் கைப்பிடி பாரு யாரு, உங்க ஆளு, யாரு உங்க ஆளு, அதனாலதான் நான் உங்களை அழிக்கிறேன்னு சொல்லி இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் மௌலானா யூசுஃப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, முஸ்லிம்கள் வேலை செய்யறவங்க, வேலை செய்யறவங்க பாத்திலோட சேர்ந்துட்டா தான் நம்மளை அழிக்க முடியும், நம்மளை உடைக்க முடியும், நம்மளை இல்லாமலாக்க முடியுமே தவிர, முஸ்லிம்கள் எல்லோரும் ஒற்றுமையா, மூமின்கள் எல்லோரும் ஒற்றுமையா, தாயிகள் எல்லோரும் ஒற்றுமையா, சண்டை இல்லாம, சச்சரவு இல்லாம, விட்டு கொடுத்து
அன்போட பாசத்தோட நீங்க ஒன்னு சொன்னா நான் எடுத்துக்கிறேன், நான் ஒன்னு சொன்னா நீ எடுத்துக்க, இது மாதிரியான முறையில மஷூராக்கள் செய்து செய்து, அது ஜில்லாலையா இருக்கட்டும், ஹல்காலையா இருக்கட்டும், மசிதாலையா இருக்கட்டும், அது மாதிரியான முறையில நாங்கள் செய்தால் பாத்தில் அகலே பாத்தில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றான். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அம்மன் வாலுஹு இதாத்துடைய வாழ்க்கையை நமக்கு கொடுப்பானாக. உஸ்அத்தே கல்வி அல்ல நமக்கு கொடுப்பானாக. அதே போல மிக முக்கியமான தக்வா சபரையும் அல்ல நமக்கு கொடுப்பானாக. மிக முக்கியமாக இஜ்திமாஇயத்தை கொடுப்பானாக. மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காமல் இருக்க அல்ல தௌஃபிக் செய்வானாக. நம்முடைய குறைகளை மட்டும் பார்க்க அல்ல தௌஃபிக் செய்வானாக. நம்முடைய குறைகளை முன்வைத்து வாழக்கூடியவங்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. அடுத்தவர்களை உயர்வாக நினைக்க தௌஃபிக் செய்வானாக. அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. உசாமா ரதியல்லாஹு அன்ஹு கேவலமாக நினைத்த ஒரே காரணத்தினால யமன் வாசிகள் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததா போயிட்டான். அதனால யாரையுமே எடை குறைவாக, நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், எடை போடவே கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? எடை போடக்கூடாது. எடை போடணும்னா துல்லியமாக இருக்கணும். எடை போடணும்னா துல்லியமா இருக்கணும். துல்லியமான தராசு தான் என்ன செய்யும் சொல்லுங்களேங்க? துல்லியமான தராசு தான் கரெக்டா எடை போடும். தராசு துல்லியம் இல்லைன்னா எடை சரியா போடாது. இப்ப நாம் மற்றவர்களை எடை போட வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணும்? அதுக்காக துல்லியமாயிட்டு அப்புறம் எடை போடுன்னு அர்த்தம் இல்ல, துல்லியம் ஆகவே முடியாது. அதனால நீங்க அடுத்தவங்களை எடை போடாதீங்க. போடாம இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அம்மன் வாலுஹு எந்த விஷயங்களை சொன்னமோ கேட்டோமோ அதை விட அதிகமான முறையில அமல் செய்ய நமக்கும் கூற உம்மத்தை முஸ்லிமாக்கும் தௌஃபிக் செய்வானாக.